அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னி அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவிலே மடையர்கள் சமூகத்தை ஆள்வது மறுமை நாளின் அடையாளம் என்ற கருத்திலே சில செய்திகளை நமக்கு மறுப்பாக தெரிவித்திருந்தார். உண்மையிலே அவருடைய அந்த குறித்த வீடியோவை பார்க்கின்ற நேரத்தில் முர்ஷித் அப்பாசி என்பவர் இந்த அளவுக்கு மார்க்க அறிவிலும் உலக அறிவிலும் ஒரு மட்டகரமான நிலையில் இருக்கிறார் என்பதை நினைத்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் எதையெல்லாம் மார்க்கம் என்று பேசுகிறாரோ, எதையெல்லாம் அவர் வாதங்கள் என்று புரிகிறாரோ, அவற்றை எல்லாம் கூர்ந்து கவனிக்கின்ற நேரத்தில் இவருக்கு மார்க்கத்தில் ஒரு துளியளவும் அறிவு இல்லை என்பதை மிகவும் தெளிவாக அவருடைய வாயாலேயே ஒப்புவிக்கின்ற அளவிற்கு அவருடைய கருத்துக்கள் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முரணாகவும் உளறல்களாகவும் தான் சொல்வது தனக்கு எதிராக இருக்கிறது என்பதை தெரியாதவராகவும் பேசக்கூடிய ஒருவராக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் இருந்ததை நாம் தெளிவாக அறியக்கூடியதாக அந்த வீடியோ இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நாம் என்ன சொல்லி வருகிறோம்? நம்முடைய விவாத பொருள் என்ன? அல் குர்ஆன் என்பது நம்பகத்தன்மையில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய வேத நூலாக இருக்கிறது. அந்த வேத நூலுக்கு மாற்றமான கருத்து கொண்ட ஒரு சில செய்திகள் உண்மையிலே வகியாக இருக்கிறதா, அதிலே உஸ்வத்துல் ஹசனாவை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று பார்க்கின்ற நேரத்தில் அல் குர்ஆன் என்ற நம்பகத்தன்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வேதத்திற்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால் வஹி வஹியுடன் முரண்படாது, முரண்பட்டால் அது வஹி கிடையாது என்ற அடிப்படையிலே நம்பகமான அறிவிப்பாளர்கள் வரிசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டு நிற்கும் காரணத்தினால் அது வஹியே கிடையாது, அது ஹதீஸே கிடையாது, அது வெறுமனே கட்டுக்கதை தான் என்று நாம் சொல்லி வருகிறோம். இதற்கான ஆதாரங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு ஆதாரம் போதாது, முன் சென்ற அறிஞர்கள் இது பற்றி பேசியிருக்க வேண்டும் என்று கேட்கின்ற சகோதரர்களுக்கு முன் சென்ற அறிஞர்கள் இதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்து இந்த நிலைப்பாட்டை நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களுடன் விவாத களங்களில் நேருக்கு நேர் நின்று நமது கருத்து சரியானதுதான் என்பதை நிரூபிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு தெளிவான கொள்கை பிரகடனத்தில் நாம் இருந்து கொண்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கின்ற நேரத்தில் அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் எப்படி அதை கையாள வேண்டும்? நாம் சொல்லுகின்ற செய்திகள் தவறானவைகளாக இருந்தால் நம்மை நேருக்கு நேர் அழைத்து ஆதாரங்களை முன்வைத்து நியாயமான வாதங்களை முன்வைத்து நம்முடைய கருத்துக்களை முறியடிக்க வேண்டும். நம்மை நேரடியாக சந்திப்பதற்கு தைரியம் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத, துணிவு இல்லாத கோழைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறுண்டோடுகிறார்கள், நம்மளை சந்திப்பதற்கு அச்சப்படுகிறார்கள். விவாத களத்திலே நம்மை சந்தித்து விட்டால் அவர்கள் எதெல்லாம் மார்க்கம் என்ற போர்வையில் மக்கள் மன்றத்திலே போலியான மார்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அது அப்பட்டமாக தெரிந்துவிடும் என்ற காரணத்தினால் நம்மை நேரடியாக சந்திப்பதற்கு தயங்குகிறார்கள். அப்ப என்ன செய்யலாம்? மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அவர்கள் நேரடியாக விவாதத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஏன் விவாத சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்குகிறீர்கள் என்று அவர்களை சார்ந்த மக்கள், நியாயமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் நீங்கள்லாம் எங்களிடம் கேள்வி கேட்காதீங்க, அவர்கள் எல்லாம் மடையர்கள், ஜாகில்கள், அவர்களோடு நாங்கள் விவாதம் செய்யக்கூடாது என்று பொய்யான போலியான ஒரு காரணத்தை அவர்களுக்கு சொல்லி தனது கூடாரத்தை காலியாகாமல் தடுப்பதற்காக வேண்டி, தன்னை சார்ந்தவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி போலியாக சொல்லக்கூடிய காரணங்களை தான் இவருடைய வீடியோவிலே காரணங்களாக முன்வைத்திருக்கிறார். அந்த முன்வைக்கின்ற காரணங்கள் என்ன, அவற்றுக்கான நமது பதில்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் முர்சித் அப்பாசி அவர்கள் முதலாவதாக என்ன சொல்கிறார் தெரியுமா? அறிவாளிகள் யார், மடையர்கள் யார் என்பதை சரியாக விளங்கவில்லை என்று சொன்னால், மடையர்கள் எல்லாம் அறிவாளிகளாக்கி வழிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை உருவாகிவிடும் என்று சொல்லி அதற்கு சான்றாக அவர் ஒரு ஹதீஸை முன்வைக்கிறார். என்ன ஹதீஸை முன்வைக்கிறார்? கியாமத் நாள் அடையாளங்கள்ல அறிவு உயர்த்தப்பட்டு மடமை நிலைநிறுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மடையர்கள், இவர்களுடன் விவாதிக்க கூடாது என்பது முர்சித் அப்பாசியுடைய வாதமாக இருக்கிறது. அறிவாளிகள் யார், மடையர்கள் யார் என்ற அந்த பகுதி, இதை நாங்கள் சரியாக விளங்கவில்லை என்று சொன்னால், மடையர்களையெல்லாம் அறிவாளிகளாக ஆக்கி வடிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை தமிழ் பேசுகின்ற மக்கள் இஸ்லாமியர்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான், அன் யுர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படுவதும், வயஸ்புதல் ஜஹல், மடமை தலைவிரித்து ஆடுவதும், இந்த உலகத்திலே மடமைத்தனம் தலை தூக்குவதும், மறுமை நாளொன்று இருக்கு நெருங்கிவிட்டது என்பதற்குள்ள அடையாளங்களில் உள்ளது என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள்? இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஅதி அய் யுர்ஃபாவுல் இல்மு வயஸ்புதல் ஜஹலு. கியாமத் நாள்ல ஒரு அடையாளம் தான் கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை நிலைப்படுவதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். நாம் இந்த ஹதீஸை தாராளமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கியாமத் நாள் நெருங்குகின்ற நேரத்தில் அறிவு இல்லாம போய் மடமைதான் நிலைநிறுத்தப்படும், மடமைதான் மக்கள் மத்தியிலே பரவும் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த மடமை என்பது யாருடைய தரப்பில் இருக்கிறது? நம்முடைய தரப்பில் இருக்கிறதா, அல்லது முர்சித் அப்பாசி அவர்களும் அவரை சார்ந்தவர்களுடைய தரப்பிலும் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு செய்தியை சொல்றாங்க, அறிவு அகற்றப்பட்டு மடமை நிலைநிறுத்தப்படுவது கியாமத் நெருங்கி விட்டது என்பதற்கு அடையாளமாக பார்த்துக் கொள்ளுங்க. இந்த அடையாளம் யாரிடம் வெளிப்படுகிறது? நம் தரப்பில் வெளிப்படுகிறதா, முர்சித் அப்பாசி அவர்கள் தரப்பில் வெளிப்படுகிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் யாருடைய தரப்புல மடமை வெளிப்படுகிறது? ஒருவரிடம் அறிவு வெளிப்படுகிறதா, மடமை வெளிப்படுகிறதா என்பதை அவருடைய பேச்சுக்களை வைத்து, எழுத்துக்களை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். நாம் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை பேசி வருகிறோம், நாம் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எழுதி வருகிறோம், நாம் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை பிரச்சாரம் செய்து வருகிறோம். நம்முடைய நிலைப்பாட்டுக்கு நாம் ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். குர்ஆனில் இருந்து ஆதாரங்களை முன்வைக்கின்றோம், ஹதீஸில் இருந்து ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். நபித்தோழர்களுடைய காலத்தில் இந்த நிலைப்பாடு எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். அறிஞர்கள் மத்தியிலே இந்த நிலைப்பாட்டு எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதற்கு ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். ஆதாரங்களை முன்வைப்பது மாத்திரம் அல்லாமல், இந்த கருத்தை இதற்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னால் வந்து தைரியமாக நின்று நம்முடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு தயாராகவும் இருக்கின்றோம் என்று பகிரங்கமாக அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், முர்சித் அப்பாசி போன்றவர்களும் அவரை போன்ற ஏனையவர்களும் என்ன செய்யறாங்க? ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நியாயமான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்களா, நியாயமான வாதங்களை முன்வைக்கிறார்களா, நியாயமான பேச்சுக்களை பேசுகிறார்களா? எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள் தனது கருத்தை நிலைநிறுத்துவதற்கு தயாராக அறைகூவல் விடுக்கின்ற நேரத்தில் அந்த அறைகூவலை சவாலாக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்ததை முன்னிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்லை. இப்ப யாருக்கிட்ட இருந்து அறிவாமை வெளிப்படுகிறது, யாரிடம் இருந்து அறிவு வெளிப்படுகிறது? மக்கள் நீங்கள் சிந்தியுங்கள். நாங்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை நிலைநிறுத்துவதற்கு தயாரா இருக்கிற நேரத்துல நாம் அறிவட்ட நிலையில் அதை சொல்கிறோமா? எதிர்த்தரப்பு ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்கு தயார் இல்லாத நிலையில் சப்ப கட்டு கட்டி கொண்டு, நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு,
கழுவுற மீன்ல நழுவுற மீனாக நழுவிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அறியாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? யார் அறியாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய கருத்துக்கு எதிரான கருத்து பேசக்கூடியவர்களுடைய வீடியோக்களை நீங்கள் பாருங்க, பார்த்தால் விளங்கும் முன்னுக்கு பின் முரண். மொத்தமான உளறல்கள் புகாரி இமாம் அவர்களையும் முஸ்லிம் இமாம் அவர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரையே பலிகடாவாக்குவாங்க, அல் குர்ஆனையே பலிகடாவாக்குவாங்க, நபி தோழர்களையே பலிகடாவாக்குவாங்க, நபி தோழியர்களையே இழிவுபடுத்துவாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தூய இஸ்லாத்தை அடிமட்டத்தில் கொச்சப்படுத்துவாங்க. அவர்கள் அறிவை வெளிப்படுத்துகிறார்களா? நாங்கள் அறிவை வெளிப்படுத்துகிறோமா? யார் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக பேசுகிறோமோ, யார் இஸ்லாத்தின் சத்திய கொள்கையை கண்ணியப்படுத்தும் நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் அறியாமையை வெளிப்படுத்துகிறோமா? யார் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறானோ அவன் அறியாமையில் இருக்கின்றானா? மக்கள் நிதானமாக சிந்தியுங்கள். இலகுவாக கல்வி அகற்றப்பட்டு மடமை நிலைப்படுத்தப்பட்டது நமது தரப்பிலா முர்ஷித் அப்பாசி அவர்களுடைய தரப்பிலா என்பது தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரிந்துவிடும். ஒருவர் நம்மிடம் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை கடத்தி வந்து காட்டு பங்களாவுக்குள்ள வைத்து தனிமையில் அந்த பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணை தனக்கு அன்பளிப்பு செய்யுமாறு கோரிக்கை வைத்து அதை அந்த பெண் மறுக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை தொடுவதற்காக கரங்களை நீட்டினார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது, அது உண்மைதானா என்று நம்மிடம் ஒருவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? நபிகள் நாயகம் மகத்தான நற்குலத்தில் இருக்கிறார்கள், இப்படி கீழ்த்தரமாக நடக்க மாட்டார்கள், இது நபியுடைய குணத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. எனவே இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருந்தாலும் அது ஒரு கட்டுக்கதை என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மார்க்க தீர்ப்பு வழங்குவோம். இதே செய்தியை முர்ஷித் அப்பாசி தரப்பினரிடம் யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது நபியுடைய மனைவி, இல்ல இல்ல அது நபி வந்து பெண் பேசுவதற்காக அழைத்து வந்தது, இல்ல இல்ல நபி முதலிரவு நடத்துறதுக்காக போனாங்க, இல்ல இல்ல அது நபிக்கு மட்டுமுள்ள சட்டம், இல்ல இல்ல அது எல்லாருக்கும் உள்ள சட்டம், அப்ப இதுல உஸ்வத்துல் ஹசனா இருக்கிறான்னு கேட்டா அது நீங்க யாரும் செய்யக்கூடாது என்று மாறி மாறி உளறி கொட்டி கொண்டு இருப்பார்கள். இப்போது அன்பிற்குரியவர்களே சிந்தியுங்கள், மடமை இருப்பது எதிர்த்தரப்பிலா நம் தரப்பிலா? அறியாமை நிலைப்படுத்தப்பட்டு கல்வி அகற்றப்பட்டிருப்பது நம் தரப்பிலா முர்ஷித் அப்பாசி தரப்பிலா? சிந்தியுங்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், நபி அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்லான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சாய்ந்தார்களாம், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தின் தலையில் பேன் பார்த்தார்களாம், நபிகள் நாயகத்தை தொடக்கூடிய நிலையில் இருந்தார்களாம், ஆனால் அவங்க மஹ்ரம் என்பதற்கு ஆதாரம் இல்லையாம், இப்படி ஒரு செய்தி வருகிறது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நம்மிடம் கேட்கிறார்கள். நாம் என்ன பதில் சொல்வோம்? இல்லையப்பா, மகரம் இல்லாதவர்களுடன் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி சகஜமாக நடக்க மாட்டார்கள். அந்நிய பெண்ணாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் பையத் எடுக்கின்ற நேரத்தில் கூட அந்நிய பெண்களின் கரங்களை தொட்டதில்லை என்று ஆதாரப்பூர்வமான செய்திகள் வருகிறது. நபிகள் நாயகம் நற்குணத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நற்குணத்துக்கு அல்லாதே சான்றிதழ் வழங்குகிறார். எனவே உம்முஹராம் ரலியல்லாஹு அவர்கள் மஹரம் என்பதற்கு ஆதாரம் இல்லாத நிலையில், அவர்கள் அந்நிய பெண்ணாக இருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொட அனுமதிக்க மாட்டார்கள், பேண் பார்ப்பதற்கு விட்டிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய பக்கத்திலேயே படுத்திருக்க மாட்டாங்க என்று நாம் சொல்கிறோம். அது கட்டுக்கதை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வோம். ஆனால் முர்ஷித் அப்பாசி தரப்பினர் என்ன சொல்வார்கள்? அறிவிப்பாளர்கள் ஆதாரப்பூர்வமாக வந்துவிட்டார்கள், எனவே மஹ்ரம் இல்லை என்றாலும் அது மஹ்ரம் என்றுதான் நாங்க நினைச்சுக்கொள்ளணும், அப்படித்தான் நாங்க யூகிக்கணும். ஆதாரம் எல்லாம் மஹ்ரம் என்பதற்கு கேட்க கூடாது, ஆனாலும் நாங்க யூகித்துக் கொள்வோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் பக்கத்துல படுத்துட்டாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலையில பேன் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களே, தொட்டுட்டாங்களே, அதனால மஹ்ரம் இல்லை என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று பதில் சொல்வார்கள். அப்படி என்றால் மஹ்ரம் என்று நாங்கள் நினைக்க கூடியவர்களிடம் எல்லாம் போய் நம்முடைய தலையை நீட்டி பேன் பார்த்து கொள்ளலாமா என்று கேட்டால் அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? மஹ்ரம் என்பதற்கு ஆதாரம் தான் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவார்கள். இப்போது
கல்வி அகற்றப்பட்டு அறியாமை நிலைப்படுத்தப்பட்டது நம் தரப்பிலா முர்ஷித் அப்பாசி தரப்பிலா? அன்பிற்குரியவர்களே சிந்தியுங்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னை சந்திக்க விரும்பக்கூடிய நபர்களை தன்னுடைய சகோதரிகளிடமும் தனது சகோதரிகளுடைய புதல்விகளிடமும் சென்று பால் குடித்து விட்டு வருமாறு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நம்மிடம் ஒருவர் கேள்வி கேட்டால், உம்மஹாத்துல் மூமினீன்கள் இப்படி இழிவான முறையில் கட்டளையிடுவார்களா? இது பெண்களுடைய ஒழுக்கத்துக்கு உகந்ததாக இருக்கிறதா? எனவே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படியெல்லாம் கட்டளையிட மாட்டார்கள். வயதுக்கு வந்த பெரியவர்கள் எப்படி ஒரு வயதுக்கு வந்த பெண்ணிடம் போய் பால் குடித்து வருவது, இது அசிங்கமான செயல் இல்லையா? இதை நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். எனவே இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இது கட்டுக்கதை என்று நாங்கள் பத்துவா கொடுப்போம். இதை முர்ஷித் அப்பாசி தரப்பினரிடம் வந்து ஒருவர் கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆமா, அது அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டம், அவங்க மட்டும் செஞ்சு கொள்ளலாம், அவங்க மட்டும் அப்படி நடந்து கொள்வாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கறந்துதான் கொடுப்பாங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கத்துல வழிகாட்டலா இருக்குதா? ஒரு அந்நிய பெண் கிட்ட போய் அவங்க பாலை கறந்து எடுத்து குடிச்சு வந்த உடனே அவங்க மகுரம் ஆகிடுவாங்க என்பது ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு சத்துவாவா, மார்க்கத்தினுடைய ஒரு தீர்ப்பா? இதுக்கு மார்க்கத்துல என்ன ஆதாரம் இருக்குது? கறந்து குடிச்ச பாலால தாய் மகள் உறவு வரும் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது என்பது கூட சிந்தித்து பார்க்காமல் சமாளிப்பதற்காக வேண்டி இப்படி ஃபத்வா சொல்வார்கள். இப்போது அன்பிற்குரியவர்களே சிந்தியுங்கள், அறியாமை நிலைப்படுத்தப்பட்டிருப்பது நமது தரப்பிலா அல்லது முர்ஷித் அப்பாசியின் தரப்பிலா? இதெல்லாம் மார்க்க நிலைப்பாடுகளா? இதெல்லாம் மார்க்கமா? இந்த மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக இஸ்லாத்தை வெறுத்து விடுவார்கள். இஸ்லாம் இந்த அளவுக்கு கொச்சையான ஒரு மார்க்கமா என்று சொல்லி காலுக்கு கீழே போட்டு மிதிப்பாங்க. இப்படியெல்லாம் போலியான ஒரு மார்க்கத்தை சொல்பவர்கள் கல்வி நிறைந்தவர்கள். மார்க்கத்தை அதனுடைய வரம்புகளுக்குள்ளே இருந்து சரியான ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையிலே மார்க்கத்தை பிரிச்சு அறிஞ்சி எடுத்து சொல்லக்கூடிய நாங்கள் கல்வி அகற்றப்பட்டவர்களா? இது பொதுமக்கள் சிந்தீங்க. அவர்களுடைய மடமை அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. அவர்கள் ஒருபோதும் சிந்திக்க போவதில்லை. பொதுமக்கள் நடுநிலையாக சிந்தியுங்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஊகத்தின் அடிப்படையிலும் மன இச்சையின் அடிப்படையிலும் தன்னுடைய மனசுக்கு வந்த விளக்கங்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்பவர்கள் தான் அறியாமையில் நிலைத்திருப்பவர்கள். அந்த வேலையை பார்க்கிறது கண்டிப்பாக இந்த முர்ஷித் அப்பாசி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் மேற்கோள் காட்டி இந்த செய்திகளில் இருக்கின்ற உஸ்வத்துல் ஹசனா என்ன, அதை எப்படி ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவான், இத கூட சிந்திக்காம இதற்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல்வியாளர்களாம், அறிவாளிகளாம், ஆளுங்களாம். இது தவறு, இது தப்பு, இப்படி இஸ்லாம் கொச்சையான ஒரு மார்க்கத்தை சொல்லாது என்று சொல்லக்கூடியவர்களை ஜாயல்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் இஸ்லாத்தின் பார்வையிலே உண்மையான ஜாயல்களாக இருக்கிறார்கள் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் இன்னொரு செய்தியை மேற்கோள் காட்டுகிறார். என்ன செய்தி? அல்லாஹ் ஒரே அடியா கல்வியை வந்து கைப்பற்ற மாட்டான், கல்வியாளர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் ஊடாகத்தான் கல்வி அப்படியே கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ஆதாரம் காட்டி பாருங்கள். கல்வியாளர்கள் இல்லாத நேரத்தில், ஆளுங்கள் இல்லாத நேரத்தில் ஜாயல்களை தலைவர்களாக்கி கொண்டு மக்கள் ஃபத்வா கேட்டு அந்த ஜாயல்களும் ஃபத்வா கொடுத்து தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது யாரை குறிக்குது? இவர்களை தான் குறிக்கிறது என்று சொல்லி நம்மளை நோக்கி அந்த ஹதீஸ் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு லா யக்பிதுல் இல்ம இன்திஸான், அல்லாஹ் இந்த அறிவை மனிதர்களிடத்திலிருந்து அப்படியே பிடுங்கி எடுப்பதில்லை, மாறாக யன்தஸிஉஹு, அல்லாஹ் எப்படி அறிவை கைப்பற்றுவோம், வலாக்கி யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, அறிஞர்கள் மார்க்கத்தை சுமந்தவர்கள்
குர்ஆன் சுன்னாவுடைய அறிவுள்ள அந்த உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம்தான் அறிவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வான் என்று சொன்னார்கள். இப்படியே மார்க்கத்தை சுமந்த அறிஞர்கள் மரணித்து மரணித்து செல்ல, ஹத்தா இதா லம் யபக லம் யுபகி ஆலிமன், இந்த மரணம் உலமாக்களை எல்லாம் மரணிக்க செய்து செய்து ஆலிம்கள் இல்லை என்கிற நிலைக்கு வந்துவிடும். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மனிதர்கள் மடையர்களை எல்லாம் தன்னுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். தலைவர்களாக ஆக்கி வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள், அந்த மார்க்க அறிவில்லாத அடிப்படை அறிவு தெளிவு இல்லாத அந்த மடையர்களிடத்தில் போய் கேள்வி கேட்பார்கள், மார்க்க விளக்கம் கேட்பார்கள். அவர்களும் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்புகளை வழங்குவார்கள். அறிவில்லாமல் மார்க்கத்தை பேசி, அறிவில்லாமல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பேசுகிறோம் என்ற போர்வையில் ஃபத்வா கொடுத்து மார்க்க தீர்ப்பு கொடுத்து தானும் வழிகெட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகங்களை கூட சரியாக வாசித்து புரிந்து கொள்வதற்கு முடியாத மண்டல சரக்கு இல்லாத ஒருவர் தனக்கு எதிரான ஒரு செய்தியை தனக்கு சார்பான ஒரு செய்தியாக நினைத்து கொண்டு பேசுகிறார் பாருங்கள். இதை நினைக்கும் போது வேடிக்கையாக இருக்கிறது. ஹதீஸ்ல என்ன வாசகம் வருகிறது, இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஹன் யன்தஸியு மினல் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக கல்வியை பறித்துக் கொள்ள மாட்டான். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகவலில் உலமா, உலமாக்களை கைப்பற்றுவதனூடாகத்தான் அல்லாஹ் கல்வியை கைப்பற்றிக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஹத்தா இதா லம் யுபிக்கி ஆலிமன், எந்த ஒரு அறிஞரையும் அல்லாஹ் விட்டு வைக்காமல் முழுசாக கைப்பற்றிய பிறகு மக்கள் என்ன செய்வார்களாம், இத்தகதன் நாசு ருஊசன் ஜுஹாலா, மக்கள் அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் எந்த ஒரு அறிஞரும் இல்லாத நிலையில்தான் அறிவிலிகளை மடையர்களை ஃபத்வா கேட்பதற்கு தலைவர்களாக மக்கள் ஆக்கிக் கொள்வார்கள். இப்ப முர்ஷித பாசி என்ன சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் ஜாகில்கள், நம்ம கிட்ட எல்லாம் அறிவு இல்லை, ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் தலைவர்களாக்கி கொண்டிருக்கிறாங்க என்று சொல்பவர் மறந்து விட்டார். இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்மளை ஜாகில் என்று அவர் சொல்வாரே ஆனால் இந்த உலகத்துல எந்த அறிஞரும் தற்காலத்தில் வாழாத ஒரு சூழ்நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் தற்போது முர்ஷித பாசியாக இருக்கக்கூடியவரும் யாராகத்தான் இருப்பார், ஒரு ஜுஹாலாகத்தான் இருப்பார், ஒரு ஜாகிலாகத்தான் இருப்பார். ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, எந்த ஒரு அறிஞரையும் அல்லாஹ் விட்டு வைக்காத நிலையில் மொத்தமாக அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றிய பிறகுதான் மக்கள் ஜாகில்களை தலைவர்களாக்கி கொள்வார்கள் என்று அந்த செய்தி சொல்லுது. இந்த பார்வையில நாங்க ஜாகில் ஆயிட்டோம், இவங்ககிட்ட பத்வா கேட்க கூடாதுன்னா நீங்களும் தான் ஜாகிலு, உங்ககிட்ட யாரும் பத்வா கேட்க கூடாது. ஏனென்றால் மக்கள் எப்ப ஜாகில்கள் கிட்ட பத்வா கேட்பாங்க தெரியுமா, உலகத்துல எந்த ஒரு அறிஞரும் இல்லாத நிலையில். அப்ப முர்ஷித் அப்பாசியும் ஒரு ஜாகில் தான், முர்ஷித் அப்பாசியை சேர்ந்தவர்களும் ஜாகில்கள் தான், முர்ஷித் அப்பாசியை சார்ந்த சலப்புகளும் ஜாகில்கள் தான் என்பதை முர்ஷித் அப்பாசி அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அப்ப எந்த ஹதீஸ சொல்றோம், என்ன வாசகம் இடம் பெறுகிறது, அதுக்கு நமக்கு சார்பான செய்தியா நமக்கு எதிரான செய்தியா, அந்த செய்தி பொருத்தமா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு செய்தியை ஜுஹால் ஜாஹில் வார்த்தையை கண்டுட்டாங்க, உடனே செய்தியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். உங்களுடைய நேர்மை இதுவா, ஹதீஸ்களை அணுகும் உங்களுடைய அறிவு இதுவா, ஹதீஸ்கள் இருந்து சட்டங்களை பெருகும் உங்களுடைய தகுதி இதுவா என்று நாம் கேட்கிறோம். ஹதீஸ்ல அடிப்படையாக ஒரு கருத்தை புரிந்து கொள்ள முடியாத இவரெல்லாம் மடலைத்தனத்தை பற்றி பேச வந்து விட்டார், அறிவை பற்றி பேச வந்து விட்டார். அதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இது வந்து இறால் கதை மாதிரி இருக்குது. தன் தலையில அசுத்தத்தை வச்சுக்கொண்டு அடுத்தவர்களிடம் துர்வாடை வீசுகிறது, அடுத்தவர்களிடம் அசுத்தம் இருக்கிறது என்று இறால் பேசிக்கொண்டிருக்குமே, அந்த மாதிரி கதையாகத்தானே இந்த முர்ஷித பாசியுடைய கதை இருக்கிறது.
இவர் பேசுவது மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் என்பதற்கு இது மிக தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கிறதா இல்லையா? பொதுமக்கள் நீங்கள் சிந்தியுங்கள். அடுத்ததாக முர்சிதபாசி அவர்கள் கூறுகிறார்கள், சகோதரர் பிஜி இருக்கிறார், அவருக்கு அரபு தெரியும், அல்குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யும் அறிவு உள்ளது, ஆனால் வழிகட்டு போயிட்டாரு. அவரு கூட என்ன சொல்வாரா? ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொல்வாரி. ஆனா இந்த பக்தர்கள் இருக்கிறாங்களே, இவங்க குர்ஆனுக்கு முரண்படுறது ஹதீஸே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார். சகோதரர் பிஜே இருக்கிறார், அவருக்கு அரபு தெரியும், அவர் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய தரத்திலே உள்ளவர்தான், ஆனால் வழிகேடு அவரை மிஞ்சிவிட்டது. எப்பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மேலாக தன்னுடைய சிந்தனையை கொண்டு போய் தன்னுடைய ஆய்வு முடிவை கொண்டு போய் வைத்தாரோ அன்றைக்கு அவர் வழிகட்டு போனார். அது தனி ஒரு விடயம். அவர் என்ன சொல்கிறார்? ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும், முரண்படுகிற ஹதீஸை நான் மறுக்கிறேன் என்கிறார். அவருடைய சீடர்களும் பக்தர்களும் அறிவில்லாமல் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கின்ற அறிவு கெட்டவர்களும், நாங்கள் ஹதீஸையே மறுக்கலையே, அது கதையும் கஃப்சாவும், அது ஹதீஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு முடியல, எவ்வளவுதான் மறைச்சி வச்சிருந்தாலும் வெளியே வந்துடும் என்ற உண்மைதானே. பிஜி அவர்களுக்கு அரபு தெரியும், அவர் ஒரு ஹதீஸ் கலை ஆய்வாளர், ஆய்வு செய்யும் திறன் உள்ளவர், அவர் ஒரு அறிஞர் என்பதை முர்ஷித் அப்பாசி தெளிவாக ஒப்புக்கொண்டு விட்டார். கடந்த நாட்கள் நாங்க என்ன கேட்டோம்? அறிஞர் பிஜே இருக்கிறார், அவருடன் போய் விவாதம் செய்யுங்கள், இந்த குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் விஷயத்திலே ஒரு தீர்க்கமான முடிவை இந்த ஏகத்துவ சமூகத்துக்கு நாங்கள் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதனாலே அறிஞர் பிஜேயிடம் சென்று விவாதம் நடத்துங்களேன் என்று நான் கூறிய நேரத்தில் துள்ளி குதிச்சு கொண்டு வந்து முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் செத்த பாம்பு, அவரோட எல்லாம் விவாதிக்க முடியாது, அவரோட நாங்க விவாதிக்கிறது வேஸ்டா பாக்குறோம் என்றுதானே சொன்னார். இப்ப அவருக்கு அது மறந்து என்ன பேசுறார் தெரியுமா? அவருக்கு அரபு தெரியும், அவர் ஹதீஸ் கலையில ஆய்வாளர் தான், அவர் சுய சிந்தனை உள்ளவர் தான் என்று சொல்லி பிஜே அவர்கள் ஒரு அறிஞர் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டாலும் அவருக்கு முன்னாடி போய் விவாத களத்துல நிக்கிறதுக்கு முடியாது. விவாத களத்துல நின்றா பயம், ஏனென்றால் நம்மிடம் சரத்து இல்லையே, நம்மிடம் வாதங்கள் இல்லையே, நம்மிடம் சரியான ஆதாரங்கள் இல்லையே, நாங்கள் ஒருதலை பட்சமாக நமது மக்கள் மத்தியிலே கூக்குரல் எழுப்புவோமே தவிர ஒரு அறிஞருக்கு முன்னாடி போய் விவாதம் செய்கின்ற நேரத்தில் நம்முடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்ற பயத்தின் காரணமாக அது அவரோட விவாதம் செய்ய முடியாது, அவர் செத்த பாம்பு என்று ஒரு போலி காரணத்தை சொல்லி நழுவிக் கொண்டு இருப்பதை இதன் மூலம் இவர் தெளிவாக ஒப்புக்கொண்டு விட்டார். உங்களுக்கே தெரியுது அவர் ஒரு அறிஞர் என்று, போய் விவாதம் பண்ண வேண்டியதுதானே, ஏன் பொய்யான காரணங்களை சொல்லி விவாதத்திலிருந்து நீங்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அறிஞர் பிஜேயுடன் விவாதிப்பதற்கு தில் இல்லை என்றால், திராணி இல்லை என்றால், அறிவு இல்லை என்றால், ஆய்வு இல்லை என்றால், நமக்கு உங்களோடு விவாதிப்பதற்கு கெப்பாசிட்டி இல்லை, அதனால விவாதத்துக்கு வரவில்லை என்று பகிரங்கமாக அறிவியுங்கள். அதை விட்டுட்டு போலியான காரணங்களை சொல்லி நீங்கள் விவாதத்திலிருந்து பின்வாங்கி கொண்டு இருந்தத அல்ல உங்களோட வாயால வெளிப்படுத்திட்டோம், அவர் அறிஞர் தான், ஆனாலும் நாங்க பேச மாட்டோம், நாம பின்வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம் என்ற மாதிரி இந்த செய்தியிலிருந்து உங்களோட கருத்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிஜே அவர்கள் குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னாலும் இந்த பக்தர்கள் அது ஹதீஸே இல்லை என்று சொல்கிறார்கள், இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது என்று முர்ஷித் அப்பாசி சொல்கிறீர்களே, பிஜே அவர்களும் இதைத்தான் சொல்கிறார். ஒரு ஹதீஸ் என்ற பொருள் ஒன்று வருது, அறிவிப்பாளர் வரிசைகளும் நம்பகமாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய கருத்து மத்தது குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களோட மோதுது, குர்ஆனுக்கு எதிராக வந்து நிற்குது, குர்ஆனோடு தெள்ள தெளிவாக முரண்படுகிறது. இப்படி முரண்படுகின்ற நேரத்தில் அந்த ஹதீசு ஹதீஸே இல்லை. ஏன்? வஹி வஹியுடன் முரண்படக்கூடாது. ஹதீசனாக வஹி என்று, நபிமொழி என்று, சுன்னத்து என்று, உஸ்வத்துல் ஹசனா என்று பின்பற்றுவதற்குரிய ஒரு தகுதியில அந்த செய்தியை வச்சு நாங்க ஏற்றுக்கொள்ள போனா அது அடிப்படையான வஹியுடன், அல்லாஹ்வுடைய கலாமுடன், திருக்குர்ஆனுடைய கருத்துக்களுடன்
மோதுகின்ற நிலை வரும் என்றால் நபிகள் நாயகம் திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக இருப்பார்களே தவிர, திருக்குர்ஆனை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களே தவிர அதற்கு முரணான வாழ்க்கை வாழாததுனால வந்திருக்கக்கூடியது ஹதீஸ் அல்ல, அது சுன்னா அல்ல, அதுல உஸ்வத்துல் ஹசனா இல்ல. எனவே அது நபியின் பேரால் புனைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் என்பதை அறிஞர் பீகையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முர்ஷித் அப்பாசி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் பயானுக்கு குறிப்பு எடுக்கிறதுக்காக பீகட பயான ஹெட்செட் அடிச்சு கொண்டு ரூமுக்குள்ள கதவுகளை மூடிக்கொண்டு கேட்கிறவங்க எதை கேட்கிறாங்கல்ல, அவர் குர்ஆனுக்கு முரண் என்ற விஷயத்தை எதை ஆய்வென்று முன்வைக்கிறாரோ, எதை தன்னுடைய ஆதாரமாக முன்வைக்கிறாரோ, எதை தன்னுடைய வாதமாக முன்வைக்கிறாரோ, அதை கேட்காம பயானுக்கு குறிப்பு மட்டும் பிஜட பயான்ல இருந்து எடுக்கணும், தனக்கு தேவையான மார்க்க விளக்கத்தை பிஜட கேள்வி பதில எடுக்கணும், ஆனா இந்த சப்ஜெக்டை மட்டும் கேட்க மாட்டோம் என்ற மாதிரி ஒரு கள்ளத்தனமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் அவர் இந்த விஷயத்துல என்ன சொல்றார் என்பது தெரியாம பக்த கோடிகள் ரொம்ப சொல்றாங்களா, தலைவர் இன்னொன்று சொல்றாரா, பிஜி அவர்கள் நம்முடைய தலைவரோ, அவர் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவராக நாம் சொல்லவில்லை. யாரு சொன்னாலும் அல்லதீன யஸ்தமீனல் கவுல, சொல்லை செய்யுமடுப்பார்கள், ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். இதுதான் மூமின்களுக்கு அல்லாஹ் காட்டின வழி. அதை அறிஞர் பிஜே சொன்னாலும் சொல்லை செய்மடுப்போம், சரியானதை ஏற்றுக்கொள்வோம், அழகானதை ஏற்றுக்கொள்வோம். முர்ஷித் அப்பாசி சொன்னாலும் சொல்லை செய்மடுப்போம், அழகானதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா உங்கள் தரப்பிலிருந்தெல்லாம் வரக்கூடியதெல்லாம் அழகான செய்திகளாக வருவதில்லையே, ரொம்ப அசிங்கம் நிறைந்த செய்திகளாக இருக்கிறது, ஆபாசம் நிறைந்த செய்திகளாக இருக்கிறது, கட்டுக்கதைகளாக இருக்கிறது, புனையப்பட்ட செய்திகளாக இருக்கிறது, பொய்களாக இருக்கிறது, புரட்டாக இருக்கிறது. அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. இதன் வேறுபாடு எந்த அறிஞர் சொன்னாலும் சொல்ல சரியான ஆதாரத்தோட சொன்னா ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைவரை தவிர நமக்கு எந்த ஒரு தனித்தலைவரும் கிடையாது. மார்க்க ஆய்வுகளை ஆதாரங்களோட சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்றதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றவில்லை. அப்ப பிஜி அவர்களும் குர்ஆனுக்கு செய்திகள் முரண்பட்டால் ஹதீஸ் என்ற தரத்தை இழந்துரும், நபிமொழி என்ற தரத்தை இழந்துரும், அது சுன்னா என்ற தரத்தை இழந்துரும் என்ற கருத்தை தான் சொல்கிறார். அதே கருத்தை தான் நாமும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதுதான் மார்க்கமாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, இதுக்கு ஜஹல் முரக்கப் என்று சொல்வார்கள். அதாவது தனக்கு தெரியாது என்பதே தெரியாத ஒரு நிலை, இவர்கள் எல்லாம் ஜஹல் முரக்கபாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுக்கு சொல்லுவாங்க ஜஹல் முரக்கப் என்று சொல்லுவாங்க. ஜஹல் முரக்கப் என்ன, ஜஹல் முரக்கப் என்று சொன்னா தனக்கு தெரியாது என்பது தெரியாது, தனக்கு தெரியும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, தனக்கு தெரியாதுன்றது தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, நாங்க ஹதீஸ மறுக்கலையே அப்படின்னு வாய் கூசாம சொல்றாங்க. முதல்ல இந்த ஜஹல் முரக்கப் என்பது குர்ஆனில் இருந்து வந்த ஒரு கன்செப்டா, ஹதீஸ்ல இருந்து வந்த ஒரு கன்செப்டா, அல்லது யாரோ ஒருத்தர் எழுதி வைத்த கன்செப்டா? ஜஹல் பசீத் என்றது, ஜஹல் முரக்கப் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்னதா? அல்லாஹ் ரசூல் சொன்னதை வாதமா வைங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தா எவனோ சொன்ன கருத்தை கொண்டு வந்து ஜஹல் முரக்கப் இருக்கிறது, தனக்கு தெரியாது என்பது தெரியாமல் இருக்கிறது, இதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல இந்த ஜஹல் முரக்கப் என்னன்னு நீங்க விளக்கப்படுத்துவீங்களா? ஜஹல் முரக்கப் என்னன்னு விளக்கப்படுத்துங்க. வார்த்தைகளை விட்டதனால நீங்க அறிவாளியாக மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சது ஆகாது, உங்களோட விஷயம் தான் இப்ப வெளியே வருது, எல்லா விஷயமும் வெளியே. ஜஹல் முரக்கப் என்பது அல்லாஹ் சொன்னதோ ரசூல் சொன்ன ஒரு கான்செப்டா கிடையாது, நம்ம அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் மாதிரி இவர்கள் ஜஹல் முரக்கப் அல்லாஹ்வே சொல்லிவிட்டார், இவர்கள் ஜஹல் முரக்கப் நபியே சொல்லிவிட்டார்கள், இப்படி வந்த ஒரு கான்செப்டா? எவனோ ஒருத்த எழுதி போனா அதை வச்சு மார்க்க ஆதாரமாக ஒரு வாதத்துக்கு ஒரு சான்றாக நீங்கள் முன்வைப்பீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தடுக்கிறாங்க. இன்னல்லாஹ கரியலக்கும் சலாசன் கீல வகால, அல்லாஹ் மூன்று விஷயங்களை உங்களிடம் வெறுக்கின்றான். இவ்வாறு சொல்லப்பட்டது
இவ்வாறு சொன்னார் என்று ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க, நமக்கு தேவையானது இது. இவ்வாறு சொல்லப்பட்டது, இவ்வாறு சொன்னார் என்று ஆதாரம் இல்லாம பேசுறது இருக்குதே, இதை அல்லாவே வெறுக்கிறான். எவ்வளவு சொன்னதை கொண்டாந்து கொண்டு வஹீன் ஆதாரம் இல்லாமல் ஒரு வாதத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வரக்கூடாது. ஜஹல் முரக்கப் என்ற என்ன தெரியுமா? ஜஹல் முரக்கப் என்பது இணைந்த நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை, அதாவது கலப்படமான நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை, ஒன்றோட ஒன்று இணையக்கூடியதுக்கு முரக்கப் என்பாங்க. ஜஹல் என்பது முரக்கமான நிலையில் வரும் என்று சொன்னால் அறியாமை இன்னொன்றுடன் கலந்திருக்கக்கூடிய நிலை, இதை வந்து ஜஹல் முரக்கப் என்பாங்க. அதாவது தெளிவா சொல்வதாக இருந்தா ஒரு கலப்படமான அறியாமை இருப்பதுதான் ஜஹல் முரக்கப். இந்த ஜஹல் முரக்கபுக்கு எதிரான சொல் என்ன தெரியுமா? ஜஹல் பசீத் என்று சொல்வது, தெளிவான அறியாமை, சுத்த அறியாமை, சுத்த மடத்தனம் என்று அர்த்தம். அதாவது பசீத் என்றால் அது தனித்திருக்கக்கூடிய ஒன்று, ஒரு தனித்திருக்கக்கூடிய எதிலும் சேராத ஒரு தனிமத்தை குறிப்பதற்காக பசீத் என்று சொல்வார்கள். எதிலும் கலப்படமாகாமல் தனித்திருக்கக்கூடிய மடமைத்தனம் தான் சுத்த மடமைத்தனம் என்று அர்த்தம். அல்லது முர்சித பாசி அவர்கள் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடியது ஜஹல பசீத் என்று சொல்லக்கூடிய சுத்த மடத்தனம். இந்த சுத்த மடத்தனம் தான் கெட்ட ஒரு அம்சம், ஒரு கீழ்த்தரமான நிலை, ஒருவனிடம் இருக்கக்கூடிய நிலை. சுத்தமாக நடத்தனம் இருந்தா அறிவு வந்து மருந்துக்கு கூட எடுக்க முடியாத நிலை இருந்தா, அறிவு ஒரு கிஞ்சிட்டுக்கும் இல்லாமல் இருந்தால், இதுதான் சுத்தமான நடத்தனம். இந்த சுத்த நடத்தனம் தான் ஒரு தாழ்ந்த நிலை, ஒரு இழிவான நிலையாக கருதப்படும். ஜஹில் முரக்கம் என்றால் அது அறிவு அறியாமை கலந்த ஒரு நிலையாக இருக்கும். இது கெட்டது கிடையாது, இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கத்தான் செய்யும். அறிந்ததும் அறியாததும் கலப்படமான நிலையில் தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஜஹல பசீத் என்றால் தான் சுத்தமான ஒரு மடமையாக இருக்கும். அதாவது முர்சித பாசி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிபத்து அது, ஜஹல பசீத் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜஹல பசீத்து, ஜஹல முரக்கபு, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க தேவை? நம்மகிட்ட விவாத பொருளாது. யாரு ஜஹல முரக்கபு, யாரு ஜஹல பசீத்து? முர்சித பாசி தரப்பினர்கள் ஜஹல பசீத்து, அப்துல் ராசிக் தரப்பினர்கள் ஜஹல முரக்கபு. இதுதான் நம்முடைய விவாத பொருள். இது நமக்கு வேண்டாத வேலை, இது நமக்கு அவசியம் இல்லாத வேலை. நம்முடைய விவாத பொருள் அல் குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களுடன் வந்தது முரண்படுமா இல்லையா என்பதுதான். இத பேசாம ஜஹல முரக்கப பேசிட்டாராம். ஏன் பேசுறார் தெரியுமா? மதரசாக்கள்ல பொதுவாக ஒழுங்கா பாடம் படிக்காதவனுக்கு உஸ்தாதுமார்கள் ஜஹல முரக்கப் ஜஹல முரக்கப் என்று ஏசுற பழக்கம் இருக்குது. நான் நினைக்கிறேன் முர்சித பாசி அவர்களும் அடிக்கடி தந்த உஸ்தாது கிட்ட இந்த வார்த்தையை கேட்டிருப்பார். ஜஹல முரக்கபு, ஜஹல முரக்கபு என்று கேட்டிருப்பாரு. அப்ப முர்சித பாசி என்ன நினைச்சிருப்பாருண்டா, நமக்குதான் சுத்தமா ஒன்றும் விளங்குதில்லையே, நம்மளை வந்து சுத்தம் அடையறண்டு நம்முடைய உஸ்தாது ஏசுறாரு போல என்று நினைச்சு ஜஹல பசீத் என்ற கருத்து தெரியாம ஜஹல முரக்கப் என்பது சுத்தமான மடமே என்று நினைத்துக் கொண்டு அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. உங்களுக்கு உங்களுடைய உஸ்தாது ஜஹல முரக்கப் என்று ஏசியது தவறுன்ற. அவர் எப்படி ஏசியிருக்கணும் தெரியுமா? ஜஹல பசீத் உங்களுக்கு ஏசியிருக்கணும். சுத்தமா ஒன்றும் விளங்காத மடப்பே, ஜஹல பசீத்தே, முர்சித அப்பாசியே என்று உங்களுடைய உஸ்தாது உங்களுக்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் 100% உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்த பாடம் நடத்துறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது. நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க, அதுக்காக வேண்டி இதை பதிவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த முர்சித அப்பாசியும் அவரை சார்ந்தவர்களும் ஜஹல பசீத் என்றதுக்கு என்ன தெளிவான ஆதாரம் என்றா, தனக்கு எதிரான ஆதாரங்களையே தனக்கு சார்பான ஆதாரங்கள் என்று கொட்டி கொண்டிருப்பார்கள். தனக்கு எதிரான காரணங்களையே தனக்கு சார்பான காரணங்கள் என்று முன்வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுவும் முர்சித அப்பாசி தரப்பினர்கள் ஜஹல பசீத் தரப்பினர் என்பதற்கு, அதாவது சுத்த கலப்படமில்லாத மடத்தனம் கொண்ட மடையர்கள் என்பதற்கு ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக முர்சித அப்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உதில் அஃப்வ வ அம்ர் பில் உர்ஃபி வ அரில் அனில் ஜாஹிலீன், பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்க, நன்மையை ஏவுங்க, ஜாஹில்களை புறக்கணிங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இவர்களுடைய விவாத அழைப்பை புறக்கணிக்கின்றோம் என்று சொல்கிறார்.
பாருங்கள், நான் குர்ஆன்ல சொல்றேன், குதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். சாதாரண நடைமுறையாக இருந்தாலும் ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், அல்லாஹ் எப்படி சொல்றான், மன்னிக்கிற மனப்பான்மையை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லதை எடுத்துச் சொல்லுங்கள், வஅரித் அனில் ஜாஹிலீன், மடையர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரண மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில தெரியாதனமா தப்பு தவறுகளை செய்யறவங்க இருப்பாங்க, அவர்களை கூட தூக்கி பிடிச்சிக்கலாம, கணக்கெடுக்காம விட்டுடுங்க, அவர்களை புறக்கணிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்துல விவாத அழைப்பை புறக்கணிப்பதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுத்தால இங்க எதை பத்தி பேசுறான்? ஜாஹில்கள் என்று சொல்வது மார்க்க ரீதியாக தர்க்கித்துக் கொள்ளக்கூடிய சாரரை பத்தி பேசக்கூடிய வசனமா? அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? உதில் அஃபு என்றான், பெருந்தன்மை மேற்கொள்ள சொல்கிறார். சில பேர் நம்முடன் உலக விவகாரங்களில் மடத்தனமாக நடந்து கொள்வார்கள், நமக்கு துரோகம் இழைப்பார்கள், நமக்கு மோசடி செய்வார்கள், நம்மை ஏமாற்றுவார்கள், நமக்கு தொந்தரவாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் உதில் அஃபுவ, பெருந்தன்மையா நீங்க நடந்துக்கோங்க, வஅமுர் பில் உர்ஃபி, அவங்களுக்கே நன்மையை ஏவுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க, அவங்க மடத்தனமாக நடந்து கொள்ளும் போது அவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுற வசனத்தை எதுக்கு ஆதாரமா காட்டுறாரு? இந்த ஜஹல பசீத்து விவாதம் செய்யாமல் ஒதுங்கி ஓடுவதற்கு காரணமாக காட்டுகிறார். இதிலிருந்து இவர்களுடைய குர்ஆன் சம்பந்தப்பட்ட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது என்று விளங்குதா இல்லையா? எப்படியாவது மடையன் என்ற வார்த்தையை சர்ச் பண்ணணும். ஒரு வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையில மடையரண்டு, அப்துல் ராசிக மடையரண்டனும், அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் தேடணும், இந்த விவாதத்தில இருந்து தப்பிக்கொள்ளணும், அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் தேடணும், அதுக்கு மடையர் என்ற வார்த்தையை டைப் பண்ணினா வர்ற வசனம் எல்லாம் உங்களுக்கு சார்பான வசனமா? அந்த வசனத்தில் அடிப்படையாக என்ன பேசப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாத வசனங்களை உங்களுக்கு இஷ்டத்துக்கு தேவையான நேரத்துக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்வீங்களா? அது கருவப்படையாது. புனிதமான வசனங்களை உண்மையான உள்ளடக்கத்தோட, உண்மையான கருத்தோட, நேர் பார்வையோட, தனக்கு எதிரானதாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொன்ன சத்தியத்தை தான் நான் முன்வைக்க வேண்டும் என்ற நியாயமான நேர்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுடைய வசனங்களை அணுகாமல் புறக்கிக் கொள்றது, அப்படி எடுத்துக் கொள்றது, எடுத்துக்கொண்டு உடனடியாக அதை மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிப்பது. இந்த வசனங்களை எல்லாம் இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்களே, பொதுமக்கள் நீங்கள் சிந்தியுங்கள், இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய வசனங்களையே உல்டாவாக பயன்படுத்தக்கூடியவர்கள், ரொம்ப விபரீதமானவர்கள், தெளிவான ஜாகல்கள் இவர்கள் தான் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை எப்ப தன்னுடைய சொந்த லாபத்திற்காக வேண்டி வளைத்து அந்த வசனத்தை திரிவுபடுத்தி தனக்கு சாதகமான கருத்தை உள்ள திணிச்சு மக்கள் மத்தியிலே முன்வைக்க இவர்கள் ஆரம்பித்து விட்டார்களோ, இவர்கள் சுத்த மடையர்கள் மாத்திரமல்ல, சுத்த வழிகேடர்கள் என்பதும் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்பதும் மிக தெளிவாக நிரூபணமாகிவிட்டது என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் ஆபத்தானவர்கள், ஆளின் போர்வையில் நடமாடக்கூடிய ஜாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள், ஜஹல பசீத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னொரு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுறாரு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல 63வது வசனத்துல அல் ரஹ்மானுடைய அடியார்களை பத்தி, அளவற்ற அல்லாஹ்வுடைய அடியார்களை பத்தி சொல்றான். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் இவர்களுடன் தர்க்கிக்க வந்தால் சலாம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான், மடையர்கள் தர்க்கம் செய்ய வருவார்கள், சலாம் சொல்லி ஒதுங்கிக் கொள்ளணும் என்று முர்ஷித் அப்பாசி சொல்கிறார். ஏன் சொல்றார் தெரியுமா? அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க, நியாயமான வாதங்களை தானே வைக்கிறாங்க, நீங்க சரியானவர்களாக இருந்தால், உண்மையாளர்களாக இருந்தா அடிச்சு நொறுக்க வேண்டியதுதானே என்று அவர்களை தூண்டுவதாக அவரே சொல்கிறார். சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் நாங்க போலாமா, விவாதத்துக்கு நாங்க போகாம இருக்கணுமே, காரணம் தேடு காரணம் தேடுன்னு யோசிச்சு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு, நீங்க சொன்னாலும்
நாங்க போலாமா? அல்லாவே வேணாம் என்றுட்டான், அதனால நாங்க சலாம் சொல்லி முடித்துக் கொள்வோம் என்று முர்ஷித் அப்பாசி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற நேரம் இபாதுர் ரஹ்மான், அறிவுள்ள மனிதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அந்த அல் ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பூமியிலே நடக்கிற நேரம் மென்மையாக நடப்பாங்க, பணிவாக நடப்பாங்க, பெருமை பிடித்தவர்களாக நடக்க மாட்டாங்க. வஇதா காதபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் தர்க்கித்து வந்தால் சலாத்த சொல்லி ஒதுங்கிக் கொள்வாங்க. இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிக்க கூடிய நிறைய பேர் சலஃபு சிந்தனையின் அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நிறைய பேர் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கண்டா, இந்த மடையர்களோடு விவாதம் செய்து இவர்களை உடைத்து நொறுக்கி தோக்கடிச்சிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், மடையர்கள் உங்களோடு தர்க்கிக்க வந்தால் தர்க்கிக்காமல் சலான் சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இவர் இப்படி இந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி ஜாஹில்களோட தர்க்கம் செய்யக்கூடாது, சலாம் சொல்லி விலகணும் என்று சொன்னா இவர் மறுப்பு வீடியோ பேசலாமா? இவர் என்ன செய்யணும் தெரியுமா? வீடியோக்கு முன்னாடி வந்து இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து என்று சொல்லிட்டு வாஹிரு தாவானா அனில் ஹம்தலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று போயிரும். ஏண்டா தர்க்கம் செய்ய வேணாம் என்று அல்லாஹ் சொல்றான், மடையர்கள் தர்க்கம் செய்ய வந்தா சலாம் சொல்ல சொல்லிட்டா இன்னும் சலாம் சொல்றேன் போயிடணுமா இல்லையா? எதுக்கு நீங்க இப்ப தர்க்கம் செய்ய வந்தீங்க? எதுக்கு நீங்க நம்ம கருத்துக்கு எதிர் கருத்து சொல்ல வந்தீங்க? நாங்க சொல்லக்கூடிய முக்கியமான வாதங்களுக்கு திட்டமிட்டு பதில் சொல்லாம ஏதாவது துணுக்கு கிடைச்சா அந்த துணுக்குல தொங்கலாம் எதுக்கு வந்து பதில் சொல்ல வந்தீங்க? தர்க்கம் தானே நீங்க புரியுறீங்க. உங்க பார்வையில நாங்கள் மடையர்களாக இருந்தால் நீங்க என்ன சொல்லி போகணும்? சலாம் சொல்லி போயிடணுமா இல்லையா? என்ன கருத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த கருத்தை நீங்களாவது நிலைநிறுத்துறீங்களா? இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வசனம் இந்த கருத்தை சொல்லவே இல்லை. இவங்களெல்லாம் ஆலிம்கள் என்று நினைச்சி, மௌலவிமார்கள் என்று நினைச்சி, இவங்க எல்லாம் மார்க்கம் படிச்சவங்க நினைச்சி ஒரு கூட்டம் வேற நம்புது பாருங்க, அதான் வேடிக்கையா இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்துல என்ன சொல்றான், சூரத்துல் ஃபுர்கான்ல 63வது வசனத்துல இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்சூனால அர்லி ஹௌனா, அளவற்ற அருளாளரின் அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஜாஹில்கள் மடையர்கள் ஹாதபஹும் அவர்களுடன் பேச வந்தால், அவர்களுடன் கதைக்க வந்தால் காலு சலாமா சலாம் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். சலாத்த சொல்லிட்டு இந்த போயிட்டு வரேன் என்று ஒதுங்கிட்டு போவாங்க என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். இங்க ஹாத்தபர் என்ற வார்த்தை தானே வருது. ஹாத்தபர் என்ற வார்த்தை எதை குறிக்குது? இப்ப வெள்ளிக்கிழமை நாங்க ஜும்மா செய்யறோம் தானே, ஹுத்துபா என்றுவோம். எதுக்கு ஹுத்துபா என்றுவோம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க ஜும்மா மேடையில தர்க்கித்துக் கொண்டா இருக்கிறோம்? இல்லை, உபதேசம் பண்ணுகிறோம், பேசுகிறோம் என்று அர்த்தம். இதே போன்று திருமண பேச்சுவார்த்தையில அந்த பேச்சுவார்த்தைக்கு ஹித்துபா என்றுவோம். எதுக்கு சொல்லுவோம்? அது பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தை தர்க்கித்துக் கொண்டா இருப்போம், பேச்சுவார்த்தை நடத்துறது. அப்ப பேசுவதற்காக குறிக்கப்பட்ட சொல் தான் ஹாத்தப என்ற சொல்லி. இங்க அல்லாஹ் தர்க்கிப்பதை பற்றி பேசவே இல்லை. இங்கே அல்லாஹ் மடையர்கள் வீணான பேச்சுக்களை, வீணான காரியங்கள் சம்பந்தமாக உங்களுடன் கதைக்க வந்தால், பேச வந்தால், வீணான காரியங்கள்ல மூமின்கள் ஈடுபடலாமா? பணிவா நடக்கக்கூடியவர்கள் தானே மூமின்கள், நல்ல அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் தானே. எனவே வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி போகணும் என்றதுக்காக அல்லாஹ் சொன்ன வசனத்தை இவர்கள் விவாதத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தவறான மொழிபெயர்ப்பை கொடுத்து ஆதாரமாக காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் திருக்குர்ஆனில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ்ல 55வது வசனத்துல சொல்கிறான், வைதா சமீஉல் லஹ்வ, அவர்கள் வீணானவற்றை செவியுற்றால் அரலு அன்ஹு, அதை புறக்கணித்து விடுவார்கள். வகாலு லனா அஅமாலுனா வலகும் அஅமாலுக்கும், எங்களுடைய அமல் எங்களுக்கு, உங்களுடைய அமல் உங்களுக்கு, சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், லா நபுதஹில் ஜாஹிலீன், நாங்கள் ஜாஹில்களை விரும்ப மாட்டோம் என்று நல்லடியார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா எதை பேசுறான்?
வீணானவற்றை அவர்கள் செவியுற்றால், வீணான காரியம் எதுவோ உலகம் சார்ந்த காரியங்கள்ல மறுமைக்கு பயனளிக்காத வீணான பேச்சுக்கள் எதுவோ அப்படிப்பட்ட வேடிக்கைகளை வீணானவற்றை செவியுற்றால் அரலுவன்பு அதை விட்டு அவர்கள் சென்று விட வேண்டும், அதை அவர்கள் புறக்கணித்து விட வேண்டும். யாங்க செய்த வேலை நாங்க செஞ்சு கொள்றோம், நீங்க செய்த வேலையை நீங்க செஞ்சுக்கோங்க. சலாமுன் அழைக்கும் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். லா நபுத்தஹில் ஜாஹிலீன், நாங்க ஜாயல்களை விரும்பலன்னு சொல்லி சொல்லிட்டு போகணும் என்று அல்லாஹ் சொல்றான். இங்க வீணான பேச்சை பத்தி தானே பேசுது, நாங்க உங்களை வீணான பேச்சு பேசுறதுக்காக கூப்பிட்டோம். இங்க வீணான காரியங்களை பத்தி தானே நல்லா பேசுறான், நாங்க உங்களை வீணான காரியங்களை ஈடுபடுறதுக்காக கூப்பிடுறோம். மார்க்கம் சம்பந்தப்பட்ட பேச்சு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விவகாரம், குர்ஆன் சுன்னாவை சுமந்த ஒரு சமூகம் இந்த விஷயத்திலே ஒரு தெளிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது. மார்க்கத்தின் தாகத்துடன் இருக்கும் ஒரு சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. அதற்காக இதுல முடிவு கட்டுவோம் என்று கூப்பிட்டா சலாம் சொல்லி ஓடிடுவோம் என்றீங்க, இதெல்லாம் ஒரு மார்க்க விளக்கமா? நீங்க என்னத்த மதரசால படிச்சு வந்தீங்க? நீங்க குர்ஆன் திலாவத் பண்றது இல்லையா? ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் தஃப்ஸீரா இருக்கும் என்றது அடிப்படை அறிவு கூட உங்ககிட்ட இல்லையா? இதுல வேற பெரிய ஆழம் என்று மார்க் தட்டி கொள்றீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க்கத்தை பேசுறத பத்தி பேசுற அல்லாட அடியார்கள் மடையன் உலக காரியங்களை பத்தி பேச வந்து வீணாக காலத்தை கடத்த வந்தா சலாம் சொல்லி ஒதுங்கி போய் சொல்றான் அல்ல. இத தர்க்கம் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய வசனம் என்று நீங்க ஆதாரம் காட்டுறீங்களே, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல ஜாயிர்களோட தர்க்கம் செய்ய சொல்றான்? அபூ ஜஹல் என்பவன் யார்? மக்கத்து காஃபிர்கள் தலைவனாக இருந்தவன், ஆரம்ப காலத்தில் மக்காவில் பொறுப்பாளராக இருந்தவன், அபுல் ஹிக்கம் என்ற பெயரில் இருந்தவன், ஞானத்தின் தந்தையாக அவனை மக்கள் போற்றி புகழ்ந்தார்கள். அவன் இஸ்லாத்திற்கு வராத காரணத்தினால் நபிகள் நாயகம் அவனுக்கு வச்ச பேர் என்ன? அபூ ஜஹல் என்ற பெயர். நீ ஞானத்தின் தந்தையா, நீ மடமையின் தந்தை என்று நபிகள் நாயகம் மாத்தினாங்க. இந்த அபூ ஜஹலுக்கும் அவனுடைய வகைவாக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார், விவேகத்துடன் அவர்களை காஃபிர்களை அந்த மடையர்களை விவாதத்துக்கு அழையுங்கள், ஹசனா அழகிய அறிவுரைகளுடன் அவர்களை நீங்கள் அழையுங்கள், அவர்களுடன் அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள், தர்க்கம் புரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் தர்க்கம் புரிவதே ஒரு மடமைத்தனமாக காட்டி, தர்க்கம் புரிவது அர்த்தமில்லை என்று காட்டி, தர்க்கத்திலிருந்து ஒதுங்குவதற்கு சலாம் சொல்ல சொன்னான் என்று இவர்கள் சொல்கிறார்களே. அல்லாஹ் மடையர்களோடு தர்க்கம் புரியுமாறு சொல்லி இருக்கும் நேரத்தில் மடையர்களோடு தர்க்கம் புரியாம ஒதுங்கி போகணும் என்றுதான் அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாட வசனத்தையே மாத்தி தலக்கீழா புரட்டுறீங்களே, நீங்களாம் அல்லாஹ் கஞ்ச மாட்டீங்களா? இதோட மார்க்க ஞானமா? அறிவு சூனியங்களாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை அறிவினைகள் என்று பேசுறதுக்கு எங்கெங்கு மனசாட்சி வந்துச்சு? நீங்க எப்படி இதை சொல்லலாம்? விவாதத்திலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்காக அல்லாஹ் தஆலா சொன்னதையே தலக்கீழா மாத்தி சொல்ற இந்த முர்ஷித் அப்பாசி ஜாஹிலா அல்லாஹ் சொன்ன வழிமுறை பிரகாரம் அழகிய முறையில் இரண்டு தரப்பும் இருந்து விவாதம் செய்வோம் என்று சொல்லுகின்ற நாங்கள் ஜாஹில்களா? மக்கள் சிந்தியுங்கள், இவங்க சிந்திக்க மாட்டாங்கன்னு விளங்குது. அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல, அந்த கெப்பாசிட்டி இல்லாததுனால அவர்களை நாங்க இனிமேல் என்ன செய்ய வேண்டியது இல்ல, தூண்ட வேண்டியது இல்ல, அறிவாளிகள் நினைச்சு இவர்களோட எல்லாம் பேசுறதுக்கு கோபப்படுறோம். ஆனா நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அறிவு கெட்ட முண்டங்கள் என்று அவர்கள் தங்களை இனம் காட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களை மீண்டும் மீண்டும் கூப்பிடுறதுல அர்த்தம் இல்லை. பொதுமக்கள் சிந்திங்க, இவர்கள் எப்படி உங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் சிந்தித்தாலே போதும், யாரு வழிகேடர்கள், யாரு நேர்வழியில் உள்ளவர்கள், யார் அறிவாரிகள், யார் அறிவிலிகள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த மடையர்கள் விஷயத்துல முஸ்லிம் சமூகம் ரொம்ப கவனமா இருக்கணும். சஹியான ஹதீஸ்கள் வந்து விட்டாலே அது குர்ஆனுக்கு முரண்படாது, முரண்பட்டமாய் விளங்கினாலும் நாங்க சரியா ஹதீஸ விளங்கிக் கொள்ளணும், இவர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று
முர்ஷித் அப்பாசி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த மடையர்களிட விடயத்துல முஸ்லிம் சமூகம், குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற சமூகம், சஹீஹான ஹதீஸுகள் வந்துவிட்டால் அது குர்ஆனுக்கு முரண்படாது, எங்களுடைய சிந்தனைக்கு முரண்படுவது போன்று தென்பட்டாலும் நாங்கள் குர்ஆனுடன் உடன்பட்டு விளங்குவோம் என்று ஹதீஸை சரியாக புரிந்து கொண்ட சமூகம், இது போன்ற மடையர்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்கு முரண்பட்டதாக செய்திகள் வரவே வராதா? முரண்படாம உடன்பாட்டோட நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்று சொல்கிறார். இது ஒரு பாதி அளவுல சரியான ஒரு விஷயம். முர்ஷித் அப்பாஸ் என்ன பண்றாரு, பாதி கிணற தாண்டிட்டாரு, மீது கிணறையும் அவர் தாண்டணும், இல்லாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருவாரு, மூச்சு திணறும், மரணம் ஏற்பட்டு விடும், அழிந்து போய் விடுவார். அப்ப பாதி கிணற தாண்டாம முழு கிணற தாண்டணும். முழு கிணறு என்னது? குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுவதாக தென்பட்டால் முரண்பாடு இல்லாமல் உடன்பட்டு விளங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உடன்பட்டு விளங்கக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்படி முடியாத நிலை வந்தால், முரண்பாடாகவே நிற்கும் என்றால், முரண்பாடிலேயே நீடிக்கும் என்றால் என்ன செய்வது? இதுதாங்க கேள்வி. முரண்பாடாக தென்படுறது ஒரு விஷயம், முரண்பாடை நாங்க ஜம்மு செய்ய பாக்குறோம், எப்படியாவது இணைச்சி ஒரு விளக்கத்தை கொடுக்க பாக்குறோம், முடியவே முடியல, முரண்பாடாவே நிக்குது, இப்ப என்ன செய்வது என்ற கேள்வி தானே நாங்க முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் சில செய்திகளை நாங்கள் முன்வைக்கின்றோமே, அல் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, முரண்படுகிறது, உடன்பாடாக விளக்கம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சில செய்திகளை நாங்கள் சமூக மன்றத்திலே முன்வைத்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உடன்பட்ட ஒரு விளக்கம் கொடுத்திருக்கணுமா இல்லையா? நீங்க ஏதாவது உடன்பட்ட ஒரு உருப்படியான விளக்கத்தை கொடுத்தீங்களா? கொடுத்த விளக்கம் எல்லாம் தலைக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாத விளக்கம். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாலிம் என்ற இளைஞன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போறதை விரும்பாத நிலைய சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி அது சம்பந்தமா ரசூலுல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்த நேரத்தில், இதற்கு என்ன தீர்வு என்று சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில், அவருக்கு நீங்க பால் கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க, கைஃப உர்லிஹு வஹுவ ரஜுலுன் கபீர், நான் எப்படி அவருக்கு பால் கொடுக்க முடியும், அவர் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறாரே என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் என்ன சொன்னாங்களா, வீட்டுக்கு வந்து போறதே சங்கடமா இருக்குது, வீட்டுக்கு வந்து போற சங்கடத்தை நீக்கிறதுக்கு வழி கேட்டா குறித்த பெண்களுடைய மார்பகத்துல போய் பால் உறிஞ்சி குடிக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதாக வருகிறது, இது எவ்வளவு அசிங்கமா இருக்குது என்று கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னீர்கள், கறந்து கொடுக்க சொன்னோம். இதான் அவருக்கு உடன்பட்ட விளக்கமா? குறித்த ஹதீஸ்ல கறந்து கொடுக்க சொல்லி எந்த ஒரு வாசகமும் இடம்பெறவில்லை. அந்த செய்தியில கறந்து கொடுக்க சொன்னாங்க என்ற கருத்து எடுப்பதற்கு ஒரு வாசகம் தடையாக இருக்கிறது. ரசூலுல்லா அவருக்கு பால் கொடுக்கன்றாங்க, சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, கைஃப உர்லிஹு, நான் எப்படி அவருக்கு பால் கொடுக்க முடியும், வஹுவ ரஜுலுன் கபீர், அவர் பெரிய மனிதராக இருக்கிறாரே என்று சொல்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்கன்னு வருது. அப்ப சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விலகி கொள்றாங்க, கறந்து கொடுக்க சொல்லல, பெரிய மனுஷனுக்கு நேரடியாக பால் கொடுக்க சொல்லிதான் கட்டளை வருது, அதனால்தான் அவங்க கேட்கிறாங்க, எப்படி நான் நேரடியாக பால் கொடுக்கிறார், அவர் பெரிய மனுஷனே என்று கேட்கிறார்கள். இல்ல கறந்து கொடுக்கிற அர்த்தத்துல சொல்லியிருந்தா இந்த கேள்வி சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். உங்களோட ஒத்த பதில் என்ன? அப்படி இருந்தாலும் கறந்துதான் கொடுக்கணும். ரசூல்ல கறந்து கொடுங்கன்னு சொன்னாலே பெரிய மனுஷனுக்கு கறந்து கொடுக்கறதா? ரசூல சிரிச்சாங்க, ஆமா கொடுன்றாங்க. இதுல என்னங்க இருக்குது? பெரிய மனுஷனுக்கு கறந்து கொடுக்க சொல்லியா இந்த வாசகம் சொல்லுது? பெரிய மனுஷனுக்கு கறந்து கொடுக்கறதுக்கு எதுக்கு சிரிக்கணும்? அந்த சிரிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லையே, தாராளமா கறந்து கொடுக்கலாமே. ஏன் ரசூல்லா சிரிச்சதாக வருது? அங்க நேரடியாக மார்பகம் வழியாக
பாலை உறிஞ்சி குடிக்கணும் என்ற கட்டளை இடப்பட்டதனாலதான், பெரிய நெரிசலின் எதிர்கேள்வி வந்ததனாலதான் நபிகள் நாயகம் சிரித்ததாக வருகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அப்ப உங்களே குருவானுக்கு உடன்பட்டு விளங்கணும் என்ற விளக்கம் எந்த ஒரு விளக்கமும் இல்லை, அது விளக்க என்னவா இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப குருவானுக்கு உடன்பட்டு விளங்குறதுக்கு முடியும் என்றால் நாங்களும் விளங்கி சொல்லுவோம். விளங்க முடியாத நிலை, முரண்பட்ட நிலை வந்தால் என்ன செய்வது என்று வருகின்ற நேரத்தில் அதை தூக்கி கடாசு என்றோம், மானக்கேடானது இஸ்லாம் ஏவாது என்கிறோம். இப்படி பெரியவர்கள் விபச்சாரத்துக்கு தூண்ட ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறோம். எனவே இது கட்டுக்கதை என்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. தவிர சுன்னாவெல்லாம் நாங்க மறுக்க சொல்லல, சுன்னத்துக்காக நாங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சுன்னத்துக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்து அடி உதை வாங்கியவர்கள், சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக அன்றும் தியாகம் செய்தோம், இன்றும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், என்றும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாங்கள். உங்களை போன்று ஏசி அறைக்குள்ளே ஓசியில் இருந்து வேலை செய்பவர்கள் அல்ல நாங்கள், நாங்கள் களத்திலே இருந்து தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனா பிரச்சனை அதுவல்ல, பிரச்சனை எது, இந்த செய்தியில உஸ்வத்துல் ஹசனா இல்லை, அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்லை. முர்ஷித் அப்பாசி அவர்களுடைய வீட்டில இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு முர்ஷித் அப்பாசி அவர்கள் ஃபத்வா கொடுப்பாரா என்று கேட்டால் அவர் ஃபத்வா கொடுக்க மாட்டார். காரணம், இந்த செய்தி ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை என்று அவங்களோட மனசாட்சியே ஒத்துக்கொள்ளுது. ஆனாலும் விளக்கம் கொடுக்கணுமா? எங்க விளக்கம் கொடுப்பீங்க? இப்படி விளக்கம் கொடுக்க முடியாத நிலையில் முட்டி மோதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ள கட்டுக்கதைகளை தான் ஹதீஸே இல்லை என்று நாங்கள் தூக்கிவிட சொல்கிறோமே தவிர சுன்னாவை நாங்கள் நிராகரிக்க ஒருபோதும் சொல்லவில்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அவர் ஒரு கருத்து சொல்கிறார், 99 கொலை செய்த ஒருவர் ஒரு ராகிபிடம் வந்தால், பாதிரியாரிடம் வந்தார், அந்த பாதிரியார் வணக்கசாலி அவர்கிட்ட எனக்கு தௌபா இருக்குதான்னு கேட்ட நேரத்துல உனக்கு தௌபா இல்லைன்னு அவர் சொல்ல, அந்த கொலைக்காரன் பாதிரியாரையும் கொலை செஞ்சு கொலை எண்ணிக்கைய 100 ஆக்கிட்டான். மீண்டும் ஒரு அறிஞரிடம் ஆலிமிடம் சொல்கிறார், நான் 100 கொலை பண்ணிட்டேன், எனக்கு வந்து பாவ மன்னிப்பு இருக்குதான்னு கேட்ட உடனே அந்த அறிஞர் ஆலிம் என்ன சொன்னாரா, நீ வந்து அந்த பாவிகள் இருக்கிற ஊர்ல வாழாதே, நீ வேற ஊருக்கு போய் வாழ்ந்துரு, உனக்கு தௌபா கிடைக்கும் என்று சொன்னார். இதுல இருந்து என்ன விளங்குது? அறிவாளிகளிடம்தான் நாங்கள் ஃபத்வா கேட்க வேண்டும், வணக்கசாலிகளிடம் போய் ஃபத்வா கேட்க கூடாது, வெறுமனே வணக்கத்துல ஈடுபடுறவங்க கிட்ட மட்டும் ஃபத்வா கேட்க கூடாது, அறிவு நிறைந்தவர்களிடம் ஃபத்வா கேட்க வேண்டும். இவர்கள் ராகிபுடைய நிலையில் இருப்பவர்கள், ஆயிமுடைய நிலையில் இருப்பவர்கள் இல்லை என்று முர்ஷித் அப்பாசி சொல்கிறார். என்ன, 99 கொலை செஞ்சவர் ஒரு ராகிபு, ஒரு ராகிபு என்ன, தன்னை ஆலிமுண்டு நினைச்சு கொண்டு வணங்குறவங்க இருக்கிறாங்களே, தன்னை அறிவாளின்னு நினைச்சு கொண்டு இபாதத்து செய்யற ஒரு கூட்டம் இருக்குதே, அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நான் 99 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்க உனக்கு எங்க மன்னிப்பு இருக்குதுன்னு கேட்டாரு. அவர கழுத்தையும் வெட்டி 100 பூர்த்தி ஆக்கினார். அறிவு இல்லை என்றால் தன்னையே அழித்து விடும்ன்றதுக்கு இது சிறந்த ஒரு உதாரணம். அந்த ஹதீஸ்ல தொடர வாசிங்க, திருப்பி அவர் ஒரு ஆலிமு கிட்ட போறார், அறிவுள்ள மனிதனு கிட்ட போறாரு, அவரு ஹதீஸுகளை வச்சு அவருக்குள்ள வேத அறிவுகளை வச்சு உனக்கு நிச்சயமா மன்னிப்பு இருக்குதுன்னு வழிகாட்டி கொடுத்தாரு. எப்படி அந்த அறிவு கட்ட மனிதர், அறிவில்லாத மனிதர், வெறுமனே அறிவில்லாமல் இபாதத்து செய்த மனிதர் கொடுத்த ஃபத்வாவால தண்ட உயிருக்கே ஆபத்து வந்ததோ, அது மாதிரிதான் அறிவில்லாதவர்களிட பின்னுக்கு போனா உயிருக்கும் ஆபத்து வரும், ஈமானுக்கும் ஆபத்து வரும், சத்திய கொள்கையையும் இழக்க வேண்டி வரும் என்பதை இஸ்லாமிய உறவுகள் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது முதலாவது ஒரு ஹதீஸா, இது வந்து ஒரு ஹதீசுடைய நிலையில் உள்ளதா, இதையே நாங்கள் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், இதே துக்கி கடாசனம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அவருக்கு அது தெரியுது, நான் இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தி என்று தெரியுது. தெரிஞ்சு கொண்டே நமக்கு மறுப்பு சொல்வதற்காக எந்த செய்தியை நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோமோ, விவாத பொருளே இப்படிப்பட்ட சில கட்டுக்கதைகளை மறுப்பதா இல்லையா என்பதுதான். அதுல நாங்கள் எந்த செய்திகளை மறுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த செய்திகள்ல ஒன்றையே நமக்கு எதிராக ஆதாரம் காட்டுவதற்கு இவர் மேற்கோள் காட்டுறாருண்டா, இவர் எந்த அளவுக்கு ஜஹில் பசீத்தா இருக்கிறாங்க விளங்குதா?
எந்த அளவுக்கு சுத்த மனத்தனத்தில் இருக்கிறான் என்று விளங்குதா? ஒரு இடம் பொருள் ஏவல் என்னன்றது உங்களுக்கு புரியாதா? எதிர்த்தரப்பு எதை விவாத பொருளா நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியே அவர்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆதாரமா நான் முன் வச்சா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளுடைய அறிவுத்தரத்தை பத்தி எப்படி எடை போடுவாங்க? நாம மடையன்றது வெளிப்படையா விளங்கிருமே என்பதை கூட சிந்திக்காமல் இந்த செய்தியை இவர் சொல்வார் என்று சொன்னா இந்த முர்ஷித் அப்பாஸ் என்பவர் ஜஹலபசித்ன்றது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. இந்த கட்டுக்கதைய நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் தெரியுமா? இதுல என்ன செய்தி வருது? ஒருத்தன் 99 கொலை செஞ்சு வர்றான், ஒரு கொலகாரன் வந்து ஒரு வணக்கசாலி கிட்ட, நான் வந்து 99 கொலை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்க அந்த ஆளு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவரையும் கொலை பண்ணிட்டு ஒரு அறிவாளி கிட்ட, அறிஞர் கிட்ட போனாராம். அந்த அறிஞர் என்ன சொன்னாராம்? நீ இருக்கிற ஊரை விட்டு வெளியேறி நீ வேற ஊருக்கு போயிட்டு வாழு என்று சொன்னாராம். இவர் சரி அந்த ஊருக்கு போற நேரத்துல மௌத்தா போயிட்டாராம். உடனே ரெண்டு தரப்பு வானவர்கள் வந்தார்களாம். ரஹமத்துடைய வானவர்களும் வந்தார்களாம், அதாபுக்குரிய வானவர்களும் வந்தார்களாம். இவருடைய உயிரை கைப்பற்றதுல ரெண்டு தரப்பும் போட்டி போட்டுக்கொள்ள மனுஷர் எப்படி சண்டை பிடிப்பாங்களோ சர்ச்சை செய்வாங்களோ அந்த மாதிரி வானவர்களும் சர்ச்சை செய்ய உடனடியாக அந்த இடத்துக்கு மனிதருடைய தோற்றத்துல ஒரு வானவர் வந்து ரெண்டு தரப்புக்கும் தீர்ப்பு சொல்றாரு, சமரசம் செய்ய தீர்ப்பு சொல்றாரா. என்ன தீர்ப்பு சொல்கிறார்? ஃபாதாஹும் மலக்கும் ஃபி சூரத்தி ஆதமியின், ஆதமுடைய தோற்றத்திலே அங்கே ஒரு மலக்கு வந்து ஃபஜாலூஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அவர் சமரசம் செய்தார். ஃபகால கீசூமா பைன அர்லைனி, நீங்கள் இருவரும் இரண்டு ஊடுகளுக்கு மத்தியிலே உள்ள தூரத்தை அளந்து கொள்ளுங்கள். ஃபைலா ஐயத்திஹிமா கான அதுனா ஃபஹுவலஹு, அவர் எந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்தாரோ அதற்குரியவர் என்று அவர் தீர்ப்பு சொன்னாராம். ஃபகாசூஹு, எனவே அவர்கள் அளந்தார்களாம். ஃபவஜதுஹு அதுனா இலல் அர்லில்லதி அராத, அவர் எந்த ஊருக்கு போக நினைத்தாரோ அந்த ஊருக்கு அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாராம். எனவே அவர்களை ரஹ்மத்துடைய வானவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்று அந்த செய்தி சொல்லுது. நான் கேட்கிறேன், அல்லாஹு தஆலா ஒருவருடைய உயிரை கைப்பற்றத்துக்கு வானவர்கள் அனுப்பினா வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வருவார்களா? அவருடைய இஷ்டத்துக்கு வருவாங்களா? ரெண்டு சாவர் பார்த்து கொண்டு இருந்தாங்களா? வானவர் ரஹ்மத்துடைய வானவர்களும் அதாபுக்குரிய வானவர்கள், தண்டனைக்குரிய வேதனைக்குரிய வானவர்களும் இவற்றை உயிர் பிரிய காட்டிலும் பார்த்து கொண்டிருந்தாங்களா? ஓடிக்கொண்டு வந்து கைப்பற்றத்துக்கு போய் சர்ச்சை செஞ்சு கொண்டாங்களாம் என்று இந்த கட்டுக்கதை சொல்லுது. வானவர்களை யாருங்க அனுப்பி வைப்பா? அல்லாதான அனுப்பி வைக்கணும். அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் நாங்கள் இந்த பூமிக்கு இறங்க மாட்டோம் என்பது வானவர்களுடைய இலக்கணமா இல்லையா? இதுக்கு மாற்றமாக வானவர்கள் இஷ்டத்துக்கு இறங்கி வருவாங்களாம். அல்லாஹ் ஓடவே கொடுக்கல போல ரெண்டு பேரும் அல்லாஹ் அனுப்பி விட்டானா? நீயும் கைப்பற்று, நீயும் கைப்பற்றா. அல்லாஹ் வானவர்களை குழப்பி விட்டானா? ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் கட்டளை விட்டதாக நீங்க எப்படி சொல்லலாம்? அவன் நல்லவனாக இருந்தா ரஹ்மத்துடைய வானவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைப்பான், அவன் கெட்டவனாக இருந்தா வேதனைக்குரிய வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான், அதாபுக்குரிய வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய தியரியா இருக்குது. இது ரெண்டு பேர் வந்தாங்களா, சர்ச்சை செஞ்சாங்களா, மூணாவது ஒரு மாணவர் வந்து ஊரை அளந்துப்பார் என்று சொல்லி மீட்டர் சேவை பண்ற வேலையை பண்ண வச்சார் என்று சொல்லி வருகிறது. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கும் அல்லாஹ் நல்லவர்கள் கெட்டவர்களை தீர்மானிக்கும் பண்புக்கும் உகந்ததாக இருக்கிறதா? இசும ஒரு மனிதரை நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்கிறது எந்த அளவுக்கு அவன் நடந்து போனான் என்றதை வச்சு தீர்மானிக்கிறது அல்லாத ஒரு வழிமுறையாக தெரிகிறதா? அல்லாஹ் இப்படிப்பட்ட வழிமுறையில்தான் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா என்று முடிவு செய்வானா? ஒரு பாவி இருக்கிறாங்க, அவன் திருந்த நினைக்கிறான், திருந்த நினைச்சா அவன் தௌபா கேட்டான், அல்லாஹ் அவன் பயணம் செய்யற ஊரை வச்சு மன்னிப்பானா? எந்த பாவியா இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்ப திருந்த நினைக்கிறானோ அப்ப அல்லாஹ் தஆலா அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பானா இல்லையா? இவர் திருந்த நினைச்சிட்டாரு தானே, 100 கொலையும் பண்ணிட்டு திருந்த நினைச்சிட்டான். திருந்த நினைச்சா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, எனது அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யஃஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன்.
என்று அல்லாஹ் சொல்கிறானே. திருந்துறதுக்கு ஒருத்தன் நினைச்சான் அல்லாஹ் தூரத்தை அளந்து கொண்டிருப்பானா? ஒருத்தன் பாவம் செய்யறானுங்க, நிறைய பாவம் செய்யறான், விபச்சாரம் செய்யறான், கொலை செய்யறான், மது மாது சூது மொத்த பெரும் பாவங்களும் அவன்கிட்ட இருக்குதுன்னு வைங்க. அவன் திருந்த நினைக்கிறான், திருந்த நினைச்சு அவன் ஒரு பயணத்தை மேற்கொள்றான். அந்த பயணம் அவனை காபத்துள்ளாக்கு நெருக்கமான ஒரு ஊர் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது. மௌத்தா போயிட்டான். இப்ப அல்லாஹ்வுத்தாலா இவன் காபத்துள்ளாக்கு நெருக்கமா வந்துட்டான். இவன் திருந்த நினைச்சிருந்ததுனால, இவனுடைய தூரமும் காபாவுக்கு நெருக்கமா இருந்ததுனால இவனுக்கு நான் பாவங்களை மன்னித்து விடுகிறேன், ரஹ்மத்துடைய வானவர்களுக்கு இவன் உயிரை கைப்பற்ற கொடுக்கிறேன் என்றுதான் அல்லாஹ்வுத்தாலா தீர்ப்பு கொடுப்பானா? அப்ப இளமையில இருக்கிற ஒருத்தன் பாவம் செய்யறான், தப்பு செய்யறான், பெரும் பாவங்கள் எல்லாம் செய்யறான், திருந்த நினைக்கிறான், அவனுக்கு காபத்துள்ளாக்கு நெருங்க கிடைக்கல, இலங்கையிலே மண்டைய போடுறான். இவனுக்கு இவன் வாழ்ந்த ஊர்ல இருந்து நல்ல ஊரான ஒரு காபத்துள்ளா இருக்கிற அந்த ஊருக்கு நெருக்கமா போகாததுனால இவன் திரும்ப நினைச்சாலும் நல்ல ஊரண்டுக்கு போக கிடைக்கல, இலங்கையில இருந்துட்டான், எனவே இவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பானா? இந்த ஹதீஸ்ல இருந்து எது வருது? அல்லாஹ் தூரத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி தானே வருது. இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்தா? இப்படி அல்லாஹ் சிஃபத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடிய, மாணவர்களுடைய சிஃபத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையை ஒன்றை நாங்க மறுத்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கதையில அந்த ஆலிமுக்கு இருக்கிற அறிவு அல்லாஹ்க்கு இல்லாமாக்குறீங்களே, மாணவர்களுக்கு இல்லாமாக்குறீங்களே. நீங்க சொல்ற இந்த கட்டுக்கதையில ஆலிமாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறார்? உனக்கு தௌபா கிடைக்கும், நீ கெட்டவர்கள் இருந்த ஊர்ல இருக்காதே, நல்ல ஆக்கள் இருக்கிற ஊர்ல நல்ல ஊரன்ல போய் இருந்து கொண்டு அனுப்பி வைத்துதான் சொல்றீங்க. அவர் சரியா தானே தீர்ப்பு சொல்றாரு? சரி, இப்ப இடையில மௌத்தா போறாரு. இவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானம் எடுப்பதற்கு அல்லாஹ்வும் மாணவர்களும் என்ன வழிமுறையை கையாண்டாங்களா? நிலத்தளந்து பாக்குற வழிமுறையை கையாண்டாங்களா? ஆலிமுக்கு விளங்குதான் ஒருத்தர் திருந்த நினைச்சாலே அவருக்கு தௌபா கிடைச்சிடும் என்று. ஆனா அல்லாஹ்வுக்கும் மாணவர்களுக்கும் விளங்கலையா? அவரை நல்லவர் என்று முடிவு செய்யறதா, கெட்டவர் என்று முடிவு செய்யறதா என்று விளங்காம தூரத்தை அளந்து பார்க்க வச்சாங்களாம் என்று. இந்த கட்டுக்கதையில வரக்கூடிய ஆலிமை விட அல்லாஹ்வுக்கும் மாணவர்களுக்கும் அறிவு இல்லை என்று சொல்ல வருகிறீர்களே, நஊதுபில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் இந்த கட்டுக்கதையை வைத்து அல்லாஹ்வையும் மாணவர்களையும் கொண்டு செல்கிறீர்களே, இதை எப்படி நீங்கள் ஆதாரமாக முன்வைக்கலாம்? எப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு செய்தி, எப்படி ஒரு ஆபத்தான ஒரு செய்தி, இதை கொண்டு வந்து நமக்கு பதில் சொல்ல வர்றாங்களாம். இந்த மாதிரி புழுக மூட்டைகள் எல்லாம் ஆதாரமாக எல்லாம் கொண்டு வந்து பேச வரக்கூடாது. நாங்க என்ன பேசுறோம் என்றதை தெரிஞ்சுக்கொண்டு பேசுவதற்கு முன் வர வேண்டும். அடுத்ததாக முர்ஷித் அப்பாசி அவர்கள் சொல்கிறார், விவாதம் என்பது சத்தியத்தை கண்டறிவதற்குரிய ஒரு அடையாளம் இல்ல என்று சொல்கிறார். ஏனென்றால் வழிகேடர்கள் அவங்க தர்க்கிப்பதுலதான் கவனமா இருப்பாங்க, அவங்களுக்கு விவாதம் செஞ்சு எப்படியாவது ஒரு செய்தியை மறுத்துட்டு போகணும் என்ற மாதிரிதான் இருப்பாங்க, கண்ட இடத்துல அவங்க அதீசம் மறுப்பவங்க என்று சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஹவாரிஜுகள் இருந்தாங்க, அந்த ஹவாரிஜுகளோட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விவாதம் புரிந்தார்களா இல்லையா, அவங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்களா இல்லையா? தெளிவுபடுத்தினாங்க. ஆனாலும் ஹவாரிஜுகள் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்ததனால அவர்களை நீங்கள் அடிமையாக சிறை பிடித்திருக்க வேண்டும் என்று ஹவாரிஜிகள் சொல்லிக் கொண்டுதானே இருந்தார்கள். எனவே இந்த ஹவாரிஜிகள் எப்படி சஹாபாக்களுடைய சிறப்புகள் வாற ஹதீஸ்கள் எல்லாம் மறுத்து கொண்டிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைதான் இவங்ககிட்ட ஏற்படும். அதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு அழகா விளங்கப்படுத்தினாலும் அது பயனுள்ளதாக அமையவில்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். விவாதம் என்பது சத்தியத்துக்கு அடையாளம் அல்ல. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் வழிகேடர்கள் விவாதத்திலே கவனமாக இருப்பார்கள். ஏன்? அவர்கள் தர்க்கவாதிகள் தானே, நினைச்ச இடத்துல குர்ஆன் ஹதீஸ மறுக்கிறவங்க தானே, நினைச்ச இடத்துல குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா பேசுறவங்க தானே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் ஹவாரிஜிகளுக்கிட்ட போனாங்க பேசுறதுக்கு, பேச போனாங்க, பேசினாங்க. ஆனாலும் ஹவாரிஜிகள் என்ற அந்த வழிகேடர்கள் குர்ஆன சரியா புரியாததனால ஆயிஷா நாயகிய காஃபிர் இடத்துல கொண்டு போய் வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏன் ஆயிஷா நாயகியை அடிமையாக பிடிக்கவில்லை என்று கேட்டார்கள்.
நஊது பில்லாஹ். ஆதாரத்தோடு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்தினாங்க. அன்பிற்குரியவர்களே, விவாதம் செய்வது சத்தியத்திற்கு அடையாளம் இல்லை என்று முர்ஷித் அப்பாஸ் சொல்கிறார். இவருக்கு மார்க்கத்துல கடுகளவாவது அறிவு இருக்குதா? விவாதம் என்பது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வழிமுறை இல்லையா? சத்தியத்திற்கான ஒரு அடையாளம் இல்லையா? இவர் விவாதத்திலிருந்து பின்வாங்கிறதுக்காக அல்லாஹ்வுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு மாறு அறிப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் என்ன சொல்றான்? வழிகேடர்களுடன், இறை மறுப்பாளர்களுடன், அசத்தியவாதிகளுடன் சத்தியத்தை கண்டறிவதற்கு, நேர்வழியை நிலை பெறச் செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக விவாதத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆன் என்ன சொல்றான்? அவர்களை விவேகத்துடன் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அலையுங்கள், அழகிய அறிவுரைகளுடன் அவர்களை அலையுங்கள், அழகிய முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவன் வழி தவறியவர்கள் யார், நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை நன்றாக அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வழி தவறியவர்களும் நேர்வழி பெற்றவர்களும் இனம் காணுவதற்குரிய ஒரு களமாக அல்லாஹ் விவாத களத்தை திருக்குர்ஆனிலே அறிமுகப்படுத்தி இருக்கும் நேரத்தில் முர்ஷித் அப்பாஸ் என்ன சொல்றார்? விவாதம் என்பது சத்தியத்தை அறிவதற்குரிய ஒரு களம் இல்லை என்று சொல்கிறார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக பேசுகிறார். குர்ஆன்ல இவருக்கு போதிய ஞானம் இல்லை என்பதை இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வே விவாதம் செஞ்சு சத்தியத்தை அசத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகின்ற சொன்ன பிறகு அதுக்கு எப்படி மாற்றமாக பேசலாம், அது எப்படி தவறு என்று சொல்லலாம்? இப்ப அல்லாஹ்வை விட உங்களுக்கு மார்க்கத்தில் அறிவு இருக்குதோ, அல்லாஹ் ஒரு வழிமுறையை அனுமதிச்சிருந்தா அந்த வழிமுறை சத்தியத்தை அறிவதற்கு வழி இல்லை என்று நீங்க எப்படி மாத்தி சொல்லுவீங்க? இவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்னன்றது இதுல இருந்து விளங்குது. எப்படியாவது விவாதத்துக்கு போகாம ஓடிடணும். அதுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமானதை சொன்னாலும் பரவாயில்லை, நாங்க ஏதாவது சொல்லி தப்பிக்கொள்ளணும் என்றதுக்காக இவர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியில ஹவாரிஜிகளை பத்தி பேசுறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹவாரிஜிகளோட விவாதம் செய்ய போனார்களாம். ஹவாரிஜிகள் அந்த விவாதத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எவ்வளவு அழகா தெளிவுபடுத்தினாலும் அவங்களோட நிலைப்பாடு அவங்க ஏத்துக்கொள்ள இல்லையாம் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிங்க, இந்த ஹவாரிஜிகள் எப்ப உருவானாங்க, எந்த சந்தர்ப்பத்துல உருவானாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்லாமிய கிலாபத் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த ஹவாரிஜிகள், இந்த புரட்சியாளர்கள், ஆட்சிக்கு எதிரானவர்கள், ஆட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் ஹுரூஜ் பண்றாங்க, புரட்சி பண்றாங்க. இவங்க ஆரம்பத்துல ஹவாரிஜிகளாக ஹாரிஜிகளாக ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்கின்ற நேரத்தில் இவர்களுக்கு சார்பாக இருந்தவர் யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அனுமதியுடன் தான் இந்த ஹுரூஜ் நடக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. அங்கீகாரம் கிடைச்சி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு எதிராக ஹவாரிஜிகள் புரட்சி செஞ்சத அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏன் தடுக்கவில்லை? அந்த நேரத்தில் ஆதரித்தார் தானே. இதே நிலைதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஹவாரிஜிகள் மீண்டும் புரட்சி செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வந்தாங்களா, அவங்க உங்களுக்கு எதிராக போர் செஞ்சாங்களா, அவங்களை நீங்க அடிமைப்படுத்தணுமா, நீங்க அதை செய்றீங்க இல்லையா, அப்ப நாங்க ஒரு ஆட்சிக்கு இருக்க மாட்டோம் என்று சொல்லி புரட்சி செய்கிறார்கள். அப்ப ஹவாரிஜிகள் இரண்டாவது தடவையாக புரட்சி செய்கின்ற நேரத்தில் உடனே அவங்களை சமாளிக்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹவாரிஜிகள் இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னதான் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் சொன்னாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்க. ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்கு நாங்க புரட்சி செஞ்ச நேரத்துல நீங்க யார் சார்பாக வந்திருக்கிறீங்களோ அந்த ஆட்சியாளர் அலி ரலியல்லாஹு அவர்கள் பட்டாசை செய்திருந்த நிலையில் இப்ப அவருக்கு எதிராக அவருடைய குற்றங்களை நாங்க சொல்லும் போது மாத்திரம் உங்களை கன்வின்ஸ் பண்ண அனுப்புறாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மறுத்தார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய
அந்த கொலை சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்டவராக இல்லாவிட்டாலும் அலிரலி அல்லாஹ்வின் சார்பாக அவர் சென்றதனால அலிரலி அல்லாஹ்வர்களுக்கும் இந்த புரட்சி செஞ்ச கூட்டத்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்ததுனால ஆரம்பத்தில் நம்ம அங்கீகரிச்சவரு இப்ப நம்ம அங்கீகரிக்காமல் இருப்பது ஏன் என்பதனால் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள். அது அவங்களுக்குள்ள இருந்த ஆட்சி ரீதியான ஒரு குளறுபடி, ஆன்மீக ரீதியாக இருந்த ஒரு பிரச்சனை அல்ல, ஆட்சியில இருந்த பிரச்சனை காரணமாகத்தான் அவர்கள் அந்த விவாதத்துல கன்வின்ஸ் ஆக முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலையும் கடுமையா நடந்து கொள்ளணும் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருந்தாங்க. இதை புரியாம இந்த வரலாறு எல்லாத்தையும் விவாதம் புரியாம இருக்கிறதுக்கு எப்படி நீங்க ஆதாரமா காட்டுவீங்க? இது வரலாறாகவே நிகழ்ந்து இருந்தாலும் அல் குர்ஆன் அல்லாஹ் விவாதம் செய்வதை சத்தியத்தை அறிவதற்கு ஒரு வழியாக நமக்கு கற்றுத்தந்திருக்க கூடிய நேரத்தில் எப்படி இந்த ஹவாரிஜிகளோட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விவாதம் செஞ்ச செய்தியை ஆதாரமா காட்டி விவாதம் பயனளிக்காதன்னு நீங்க எப்படி முடிவு சொல்லுவீங்க? அப்ப உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன வசனத்தினுடைய நம்பிக்கையை விட உங்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹவாரிஜிகளோட நடத்திய அந்த கலந்துரையாடல், அந்த பேச்சுவார்த்தை, அந்த வரலாற்று சம்பவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குதோ, இவ்வளவுதான் நீங்க அல்லாஹ்வோட கலாமுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமோ, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கண்டறிவதற்குரிய ஒரு களமாக விவாதத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற நேரத்தில் இல்லை இல்லை இப்னு அப்பாஸ் அவர்கள் விவாதம் செய்யும் பயனளிக்கவில்லையே, அதனால் நாங்களும் விவாதம் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சொல்வது அல்லாஹ்வோட வசனத்துக்கு மாற்றம் இல்லையா? கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் உள்ளவர்களாக பேசுங்கள். அல்லாஹ்வோட வசனத்தை துச்சமாக மதித்து பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால் விவாதம் என்பது சத்தியத்தை அறிவதற்குரிய ஒரு களம்தான் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய வசனத்தை எல்லாம் மாத்தி 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 திரிவுபடுத்தி திரிவுபடுத்தி உள்டாவாக சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள் என்பதை இந்த முர்ஷித் அப்பாசி வகைராக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஹவாரிஜிகள் வழிகட்டு போனாங்க மடமையால, குர்ஆன்ல அவங்களுக்கு தெளிவில்ல, நபிகள் அவருடைய சுன்னா தெரியல, குர்ஆன் வசனங்களை தனக்கு ஏற்றால் போல அவங்க வளைச்சாங்க, தனக்கு ஒத்துப்போவாத சஹாபாக்களுடைய சிறப்பு வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் அவங்க மறுத்தாங்க, அறிவில்லாம வழிகட்டு போனாங்க என்று சொல்கிறார். அப்ப ஹவாரிஜிகள் அறிவில்லாமல் மடத்தனமாக ஹதீசுகளை மறுப்பதை போன்று இவர்களும் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்ய பார்க்கிறார். ஹவாரிஜிகள் வழிகட்டு போனது தன்னுடைய மடமையினால், குர்ஆனிலே சரியான தெளிவில்லை, நபிகளாருடைய சுன்னாவிலே தெளிவில்லை, அதன் காரணமாக குர்ஆன் வசனங்களை எல்லாம் தனக்கு ஏற்றாற்போல் வளைத்தார்கள், தனக்கு ஒத்துப்போகாத ஹதீசுகள், சஹாபாக்களிட சிறப்புல வர நிறைய ஹதீசுகளை மறுத்தாங்க, அறிவில்லாமல் வழிகட்டு போனார்கள் ஹவாரிஜிகள். ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய செய்திகள் அல் குர்ஆனுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமாக வருகின்ற நேரத்தில் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னோமே தவிர ஒட்டுமொத்த ஹதீசுகளையும் நாங்கள் மறுக்க சொன்னோமா? ஹதீசுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்கிறோம். அறிவிப்பாளர்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அந்த செய்திகள் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே உள்ள உஸ்வத்துன் ஹசனாவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குர்ஆன் கருத்துக்கு முரணா வந்தா, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரணா வந்தா, அந்த செய்திகள் ஹதீஸுகளே அல்ல, அவைகள் கட்டுக்கதைகள் தான் என்று ஒதுக்கி வைக்க சொல்கிறோம். இதை நாங்க மட்டுமா சொன்னோம்? இதை சொல்றவர்கள் ஹவாரிஜிகள் என்று நீங்கள் லேபல் குத்துவீங்க என்று சொன்னா, இதை சொன்னவர்கள் நாங்கள் மாத்திரமா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்த தெளிவான ஒரு செய்தியை மறுத்தார்களா இல்லையா? மூன்று விஷயங்கள்ல சகுனம் இருக்குது. பெண்களிலும் வீட்டிலும் பிராணிகளிலும் சகுனம் இருப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்த செய்தியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள், எந்த முசீபத்தா இருந்தாலும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துறது, அது என்ன மூன்று விஷயங்கள்ல சகுனம் இருக்கிறதா சொல்வது, குர்ஆன் இதுக்கு மாற்றமா சொல்லுது என்று மறுத்தார்களா இல்லையா? இன்னல் மைத்த லயு அஸ்ரிமு பிபுக்காய் அஹ்லிஹி, ஒரு ஜனாசா தன்னுடைய குடும்பத்தார் அழுவதன் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று வரக்கூடிய செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள்.
அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இது குர்ஆனுக்கு மாற்றமாக வருகிறது, ஹஸ்புக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் போதுமானதாக இருக்கிறது என்று ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி மறுத்தார்களா இல்லையா? இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீங்கள் ஹவாரிஜ் என்று சொல்ல போகிறீர்களா? நாட்டுக்கழுதை தடை செய்யப்பட்டதாக ஒருவர் அறிவிக்கின்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனம் ஒன்றை ஓதி காட்டி, எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில் அப்படி எந்த வசனமும் இல்லையே என்று சொல்லி நாட்டுக்கழுதை தடை செய்யப்பட்ட செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்ததாக வருகிறது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹவாரிஜிகளில் உள்ளவரா? ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவளுக்கு எந்த ஒரு சுக்குனாவும் நஃபகாத்தும் கிடையாது என்று சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபி வழிமுறையையும் ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாங்கள் விட முடியாது என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தார்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹவாரிஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்களா? கஹதான் குலத்திலே ஒரு மன்னர் எதிர்காலத்தில் வருவதாக அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி அந்த செய்தியை மறுத்தார்களே, அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹவாரிஜ் கூட்டத்தில் சேர்ந்தவராகத்தான் நீங்கள் சொல்ல போகிறீர்களா? அல்லாஹ்வின் திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான் என்று ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தி அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று மறுத்தார்களே, அவர்களையும் ஹவாரிஜ் பட்டியல்ல சேர்க்க போறீங்களா? இப்படி எத்தனை நபி தோழர்களை காட்ட வேண்டும்? இதெல்லாம் காட்டுறதுக்கு நாங்க விவாதத்துக்கு கூப்பிடுறோம், அசைய மாட்டேன்றீங்க, நகர மாட்டேன்றீங்க, பிட்டிவாதத்துல நிக்கிறீங்க, அசைஞ்சா வழிகேடு அம்பலமாகும் என்று தெரியும், அதனால் தான் நகராமல் இருக்கிறீர்கள். இன்னும் பல நபி தோழர்களுடைய கூற்றுக்கள் குர்ஆனை முன்னிறுத்தி அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அறிவிக்கப்படுகின்ற செய்தியை கவனித்து அந்த செய்தியை மறுத்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை வண்டி வண்டியா இறக்குவோம். இவங்களை எல்லாத்தையும் நீங்க ஹவாரிஜ் என்று சொல்ல வேண்டி வரும். அது மாத்திரமா, முன் சென்ற அறிஞர்கள் மத்தினை அடிப்படையாக கொண்டு அல் குர்ஆனை முன்னிறுத்தி நம்பகமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸுகளை மறுத்ததில்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெண் நாய் கழுதை ஆகியவை தொழுகை முறிக்கக்கூடியவை என்ற கருத்தில் வரக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருந்தும், அபூ தர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருந்தும், புகாரியிலிருந்தும் முஸ்லிமிலிருந்தும் அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது திருக்குர்ஆன்ல 53வது அத்தியாயத்துல 38-39 ஆகிய வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று மறுத்திருக்கிறாரே. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் ஹவாரிஜ் பட்டியல்ல சேர்ப்பீங்களோ? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாய் வாய் வைத்த பாத்திரத்தை 7 தடவை கழுவ வேண்டும் என்ற ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் அறிவித்திருக்கின்ற நேரத்தில், அப்துல்லா பின் அல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமில் அறிவித்திருக்கின்ற நேரத்திலும், இது திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்துக்கு எதிரான கருத்து என்று மறுத்திருக்கிறார்களே. இப்ப இமாம் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் நீங்கள் ஹவாரிஜ் பட்டியல இணைக்க போறீங்களா? இமாம் இஸ்மாயிலி, இமாம் இப்னு தைமியா, இமாம் குருத்துபி, இமாம் இப்னு கய்யூம் ஆகிய பல அறிஞர்கள் அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனுக்கு மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில வந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மறுத்திருக்கிறார்கள். இந்த அறிஞர்களை எல்லாம் நீ ஹவாரிஜ் பட்டியல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றோம் என்றத ஒரு ஆய்வு பாக்குறது இல்ல, ஒரு விஷயத்தை வாசிக்கிறது, எத்தனை கிதாபுகள் இருக்குது. அல் குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தில் வரக்கூடிய செய்திகள், அறிவுக்கு பொருத்தமில்லாத செய்திகள், நிதர்சனமான உண்மைக்கு பொருத்தமில்லாத செய்திகள், நிஜமான வரலாற்றுக்கு மாற்றமான செய்திகள் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் வரிசையில் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கருத்துல சமகாலத்திலையும் முக்காலத்திலையும் காலாகாலமாக அறிஞர்கள் இந்த அறிவை புத்தகங்கள் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருக்குது, இன்னும் புதுசா நாங்க சொல்ற மாதிரி இவங்க ஹவாரிஜ் கூட்டம் யாரை ஏமாத்துறீங்க? எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பொதுமக்கள் எல்லாம் மார்க்கத்தை தேடி படிக்கிறா, நீங்க தேடான ஒரு இனத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பொதுமக்களை நினைச்சிடாதீங்க.
அறிவு இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்குது. எல்லாம் அவன் தேடி புறக்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல இவர் ஒண்ணுமே தெரியாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இவர்கள் கவாரிஜுகள் தான் மறுத்திருக்கிறார்கள், முத்தசிவாக்கள் தான் மறுத்திருக்கிறார்கள் என்று இன்னும் அந்த பழைய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. காலம் கடந்து விட்டது, மக்கள் கல்வியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பொய் சொல்லி உங்களுக்கு ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது. விவாதத்துக்கு வர சொன்னது இவற்றை வண்டி வண்டியா சரக்க இறக்குறதுக்கு தான். நீங்க எல்லாம் வரமாட்டீங்க என்று விளங்குது. அதனால் உங்களை போன்றவர்கள் இனிமேலும் அழைப்பது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று விளங்குகிறது. எனவே அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால், நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் இருந்தால் அவற்றை மறுக்க வேண்டும் என்பது ஹவாரிஜிகளுடைய கொள்கைலாம் கிடையாது. அது இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப சமூகத்தில் இருந்து, சஹாபாக்களுடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை என்பது தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அதை மறைத்து வளைத்து அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் கல்வியை மறைக்கக்கூடியவர்களாக முர்ஷித் அப்பாசி வகைராக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்கிறார் இந்த ஹவாரிஜ் கூட்டம் வரும், யக்ரவுன் அல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை நன்றாக ஓதுவார்கள். லா யுஜாவிசு தராகீஹிம், ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது என்று ரசூலா சொன்னாங்க. அந்த ஹவாரிஜுகளுடைய பண்புகள் எப்படி தெரியுமா? சாபாக்கள் ரசூலா சொல்றாங்க, உங்களோட தொழுகைய அவனோட தொழுகையோட பிட்ட அவனோட தொழுகைதான் மேல நிற்கும், உங்களோட நோன்பு அவனோட நோன்போட பிட்ட அவனோட நோன்புதான் மேல நிற்கும், உங்களோட அமலோட அவங்களோட அமலோ பிட்ட அவங்களோட அமல் தான் மேல நிற்கும். அந்த அளவுக்கு அவங்க நம்பர்கள் நிற்பாங்க. அந்த மாதிரி ஆக்கள் தான் ஹவாரிஜுகள். இன்னைக்கு நீங்க பெரிய அறிவாளிகள் என்று சொல்றீங்களே, இந்த கூட்டம் அவங்க சோசியல் சர்வீஸ்ல நம்பர் ஒன், மாற்று மத தாவால நம்பர் ஒன், நிறைய நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்கள் நடத்துறதுல நம்பர் ஒன், ஆனா இவங்ககிட்ட அறிவு இல்ல என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? அவங்க இருக்கிறாங்களே, அவர்களுடைய தொழுகையை உங்களோட தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அவர்களோட நோன்போட உங்களோட நோன்ப நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கும் என்ன அவங்கள பார்த்தீங்களா, சமூக சேவையில நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க. விவாதம் செய்யறது, மாற்று மதத்தவர்களுக்கு பதில் கொடுக்கறதுல நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க. அந்த செமினார்கள் நடத்துறாங்க, ஃபங்க்ஷன்கள் நடத்துறாங்க, அவங்க நம்பர் ஒன். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சலவிகளுக்கு விரல் நீட்டுறவங்க விளங்கிக்கோங்க. ஹவாரிஜுகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னது, உங்களோட தொழுகையை அவங்களோட தொழுகையோட வச்சு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, உங்களோட நோன்பு அவங்களோட நோன்போட வச்சு அவ்வளவு என்ன தொழுகையில நோன்புல எல்லாம் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, உச்சகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் யக்ரவுன் அல் குர்ஆன், குர்ஆன ஓதுவாங்க, லா யுஜாவிசு தராகீஹிம், தொண்டக்குழிய தாண்டிக்காது. அன்பிற்குரியவர்களே, என்ன நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், இவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்னு பாருங்க. நீங்க எல்லாம் ஏகத்துவ அந்த தாவா களத்துல கடந்த 30-40 வருடங்களாக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு தேவையானது எதையுமே நீங்க பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க, தௌஹீத வச்சு தாவா பண்ணாம நீங்க வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்க. அந்த தலைப்புகளுக்கெல்லாம் நாங்க போக விரும்பல. அது நீங்களும் அல்லாவும் பார்த்துக்கோங்க, யார் யார் மோசடி செய்யறாங்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய சுயலாபத்துக்காக வேண்டி இந்த தௌஹீதை பயன்படுத்தி கொள்றாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த தௌஹீதை வச்சு பொழப்பு நடத்துறாங்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையிலே ஜவாப் சொல்லிக் கொள்ளட்டும். அந்த இடத்துக்குள்ள நாங்க நுழையல. ஆனா நாங்க தாவா களத்துல உயிரோட்டமாகத்தான் இருப்போம். அப்படிதான் தாவா செய்ய வேண்டும். சமூக பணியா நம்பர் ஒன்ல ஒரு ஏகத்துவவாதி இருக்கணும். மக்களுக்கு செமினார் நடத்துறதா, கல்வி விஷயமா சமூகத்துல கல்வியை மேன்மைப்படுத்துறதா நம்பர் ஒன்ல ஏகத்துவ சமூகம் இருக்க வேண்டும். அதே போன்று மாற்று மதத்தவர்களுக்கு தாவா செய்வதா, பெரும்பான்மையான முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தாவா பண்றதா, நாங்கள் நம்பர் ஒன்னா இருக்கணும். நாங்கள் செய்யக்கூடிய சேவைகள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட சேவைகளாக இருக்க வேண்டும். இந்த காசை கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவி ஒத்தாச பண்றோம் என்ற பேர்ல ஒரு சில உதவிகளை பண்ணிட்டு கடந்து செல்வது அல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது என்பது. ஏகத்துவவாதிகள் எப்படி நபிமார்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்களோ, அப்படி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை தான் நாங்கள் செய்து வருகிறோம். சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற பெயர்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகிறோம். மார்க்கத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் வறுமை நீக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக சமூக சேவை செய்வதிலும் ஒரு தரமான சமூகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அதுல நீங்க சொல்லாட்டிலும்
அல்லாட நாங்க நம்பர் நிக்கத்தான் விரும்புறோம். அந்த வேலையை கண்டிப்பா செய்யணும், அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய பணி. ஆனா இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஹவாரிஜிகளோட ஒப்பிட்டு, ஹவாரிஜிகள் தொழுகையில நம்பர் ஒன்னா நிக்கிற மாதிரி, ஹவாரிஜிகள் நோம்புல நம்பர் ஒன்னா நிக்கிற மாதிரி, ஹவாரிஜிகள் அமல்ல நம்பர் ஒன்னா நிக்கிற மாதிரி இவர்கள் இந்த விஷயங்கள நம்பர் ஒன்னா நிப்பாங்க. ஆனா குர்ஆன் ஓதினாலும் தொண்டக்குழிய குர்ஆன் தாண்டாது என்று சொல்கிறீர்களே, முதல்ல ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறீங்களே, இந்த ஹதீஸ் எதை பத்தி பேசுது, இதை விளங்கணுமா இல்லையா? இந்த செய்தி என்ன சொல்லுது? அலி ரலியல்லாஹு அவர்கள் யமன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தங்க கட்டி அனுப்புறாங்க. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரா பின் ஹாபிஸ் அல் ஹன்னலி ரலியல்லாஹு அவங்களுக்கும், அல் முஜாசி ரலியல்லாஹு அவங்களுக்கும், உயைனா பின் பத்ர் அல் ஃபசாரி ரலியல்லாஹு அவங்களுக்கும், பனு நபஹான் குலத்தாரில் ஒருவரான ஸைத் அத்தாயி ரலியல்லாஹு அவர்களுக்கும், பனு கிலாப் குலத்தாரை சேர்ந்த ஒருவரான அல்கமா பின் உனாசா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறாங்க. இப்படி பங்கு போட்டு கொடுக்கிற நேரத்துல ஒருத்தன் வர்றான், வந்து என்ன சொல்றான் அந்த சபையில, அப்போது ஃபாக்பல ரஜுலுன் ஹாயிருல் ஐனைனி கண்கள் பஞ்சடைந்த, முஸ்ரிஃபுல் வஜ்னத்தைன் கண்ணங்கள் உப்பி இருந்த, நாத்தியுல் ஜபீன் நெற்றியோரங்கள் உயர்ந்திருந்த, கஸ்ஸுல் லஹியா தாடி அடர்த்தியாக வைத்திருந்த, மஹ்லூக்குன் மொட்டை அடித்திருந்த ஒருவன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறான், இத்தக்கில்லாஹ யா முஹம்மது, முஹம்மத் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்கிறார். அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, மை இல்லாஹ இதா அசைது, நான் அல்லாஹ்க்கு மாறி செஞ்ச அந்த உலகத்துல யாருதான் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க? அயஹ்மனுனி அல்லாஹு அலா அஹ்லில் அர்லி ஃபலா தஅமுனுனி, பூமியில் உள்ளவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வே என் மீது நம்பிக்கை வைத்திருக்க நீங்கள் என் மீது நம்பிக்கை வைக்க மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆள் வந்து திரும்பி போறாரு. போகும்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் லிஹி ஹாதா அவ் ஃபி அக்பி ஹாதா கௌமன் யக்ரவுனல் குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மனிதரின் பரம்பரையிலிருந்து அல்லது இந்த மனிதனுக்கு பின்னே ஒரு கூட்டம் வருவார்கள், யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு சாராருக்கு சொல்லப்பட்ட விஷயமா, அனைவருக்கும் பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயமா? ஒரு கூட்டம் வருவார்கள், யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு தராகீஹிம் என்று வரக்கூடிய செய்தி, அவர்களுடைய தொண்டக்குழியை தாண்டாது என்று சொல்லக்கூடிய செய்தி, ஒரு மனிதனுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு பிரிவுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியா அல்லது ஒட்டுமொத்தமாக அனைத்து மனிதர்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தியா? இந்த அடிப்படை அறிவு கூட இந்த ஜஹல் பசீத்துக்கு தெரியவில்லை. இது பொதுவாக அனைவருக்கும் வந்த செய்தி மாதிரி ஒரு பம்மாத்து காட்டுறாங்க. ஏன் பம்மாத்து தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹவாரிஜிகள் என்ற தலைப்பை போட்டு இந்த செய்தியை பதிவு செஞ்சதுனால அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ற ஒரு கூட்டம் என்றதுனால ஹவாரிஜிகளை பற்றி பேசுகிறது, ஹவாரிஜிகளை பற்றி பேசுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதன் அடையாளம் சொல்லப்பட்டுச்சோ அந்த கூட்டத்தாருடைய அடையாளமும் மேலதிகமாக வேறு சில அறிவிப்புகள் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அவர்கள் சீமாகும் அத்தஹ்லீக், அவர்களுடைய அடையாளமாக முட்டை அடிப்பது இருக்கும், அஸ்ஸிமனு வயிறு தொந்தி விழுவது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில அறிவிப்புகள்ல சொல்றாங்க. அப்ப இது ஒரு சாராருக்கு சொல்லப்பட்ட செய்தி, ஒருவனுடைய வழித்தோன்றல்கள்ல வரக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க வழிகட்டு இருப்பாங்க, இவனுடைய பரம்பரை என்னது அந்த வழிகேடு உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர இது ஒட்டுமொத்தமா பொருந்தாது. ஆனா புகாரியுமாம் சொல்லிட்டாங்க, முஸ்லிமுமாம் சொல்லிட்டாங்க, அவரோட கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் தான் இமாம்களை தக்லீத் செய்பவர்களே என்று முர்ஷித் அப்பாசி அவர்களும் அவருடைய வஹைராக்களும் இது அப்படியே ஹவாரிஜிகளை பத்தி பேசி பொதுமக்கள் அனைவருக்கும் இது பொருந்துற மாதிரி மார்க்க அறிவில்லாமல் ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாதத்திற்கு இது அனைவருக்கும் பொருந்துவதாக வைத்துக் கொள்வோம், உண்மையில இது யாருக்கு பொருந்தது? யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு தராகீஹிம், அது அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது என்று சொன்னா குர்ஆன்ட கருத்து விளங்காது, குர்ஆன்ட அடிப்படை விளங்காது, குர்ஆன்ட செய்திகள் விளங்காது, அல்லாஹ்வுடைய கலாமின் மகத்துவம் விளங்காது. வெறுமனே திலாவத்துக்கு மட்டும் குர்ஆன வச்சிருக்க கூடிய கூட்டம் நாங்களா நீங்களா?
உங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் எடுத்து காட்டுறோம், அது ஒண்ணுமே புரியுது இல்ல, உள்ளத்துக்கு இறங்குது இல்லைன்னு அர்த்தம். அப்ப உங்க உள்ளத்துக்கு தாங்க இறங்கல. சில செய்திகள் கட்டுக்கதைகளா வருது, குர்ஆனுக்கு முரண்பட்டு நிக்குது, இது குர்ஆனுக்கு முரண்பானே என்று எவ்வளவு பச்சிலம் குழந்தைக்கு பாடம் நடத்துற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்ல, அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. காரணம் எக்கரவுன்னு குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுவீர்கள், அது அவர்களுடைய உள்ளங்களை தாண்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதனால உங்க உள்ளத்தை தாண்டுது இல்ல. இது பொதுவாக சொல்லப்பட்ட செய்தியா இருந்தா இது முர்ஷித் அப்பாசிக்கும் அவருடைய வகைராக்களுக்கும் சலப்புகளுக்கும் தான் 100 to 1000 மடங்கு பொருந்தக்கூடிய செய்தியா இருக்குது. இது நமக்கு பொருந்தக்கூடியது, நாங்க தான் குர்ஆனை சிந்திக்கிறோம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், குர்ஆனுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தா குர்ஆனை பாதுகாக்கிறோம், குர்ஆனை மறுத்து கொண்டு அறிவிப்பாளர்களை பாதுகாக்க நாங்க நினைக்கல. அப்ப நாங்க குர்ஆன் எங்கட தொண்ட குழிக்கு கீழே இறங்கி எங்கட உள்ளத்துல வந்து நின்று இருக்குது, அதனால தான் குர்ஆனை நாங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க குர்ஆனை அடகு வைக்கிறீங்க, குர்ஆனை இழிவுபடுத்துறீங்க, குர்ஆனை மறுக்கிறீங்க. யாருக்காக? ஒரு புகாரி இமாமுக்காக, ஒரு முஸ்லிம் இமாமுக்காக, ஒரு சில அறிவிப்பாளர்களுக்காக குர்ஆனை மறுக்கிற நீங்க உங்களோட தொண்ட குழியை தாண்டி குர்ஆன் இறங்காம இருக்கிற நிலையில் இருக்கிறீங்களே தவிர நாங்க அந்த நிலையில இல்ல. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் அன்பிற்குரியவர்களே. அடுத்ததாக முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவரிடம் சில பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்களா, நீங்க என்ன மூலையும் பெரிய அறிவாளி, அவர் சிங்கர் தர்ஜுமா வெளியிட்டு இருக்கிறாரே அவர் தானே அறிவாளி என்று யாரோ கேட்டிருக்கிறாங்க போல. இவருக்கு கோபம் வந்து இவர் சொல்றாரு, தன் மதரசால படிச்சா நம்மள அறிவாளி இல்லைன்றாங்க, அவரை அறிவாளி என்றாங்க. இவருக்கு கோபம் வந்து தர்ஜுமாவை வெளியிட்டால் அறிவாளியா அப்படின்னு இவர் பதில் சொல்லிக்கிறாரு. அடுத்ததா யாரோ வேற யாரோ போயிட்டு கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு தான் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் விஷயத்துல பதிலே சொல்ல முடியாத கேள்விகளை அவர் கேட்கிறாரே, இன்ன நீங்க வாயே திறக்கலையே, அப்ப அவர் அறிவாளி தானே என்று இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவருக்கு கோபம் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அது தமிழ்ல ஒருத்தர் சொன்ன சரக்கு, அவர் அப்படியே எடுத்து சொல்றாரு, அவ்வளவுதான், அவர் பெரிய அறிவாளியா, அவர்கிட்ட போயிட்டு ஃபத்துல் பாரிய கொடுத்து பாருங்க, பக்கத்து ரூம பைலட்டர் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் அரபு தெரியாது, ஃபாத்தியாவை தாண்டி ஒரு குர்ஆன் வசனத்தை கொடுத்து பாருங்க. அவட சிங்கள தர்ஜுமா இல்லாம அவங்க மொழியாக்கம் செய்தாங்களா, பீஜர தர்ஜுமா இல்லாம விளக்கம் சொல்றாங்களா என்று உங்களுக்கே விளங்கிரும் என்ற மாதிரி முர்ஷித் அப்பாசி அவர்கள் சொல்லுகிறார். நீங்க எல்லாம் என்ன அறிவாளிகள், அவர் சிங்களத்துல தர்ஜுமாவை வெளியிட்டாரு, சிங்களத்துல தர்ஜுமா வெளியிட்டா அவர் பெரிய அறிவாளியா, மொழிபெயர்ப்பு செய்யலதா, மொழிபெயர்ப்பு, அவர் ஹதீஸ் மறுப்பு கொள்கையைத்தான் உங்களுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு விளங்கப்படுத்துறாரு. தமிழ்ல ஒருத்தர் போடுற சரக்க அப்படியே இவர் என்ன பண்றாரு, தண்டவாயால் எடுத்துடுறார். இவர் அறிவாளியா, இவர் அறிஞரா? இவர்கிட்ட பத்துகுல் பாரிய கொண்டு போய் வாஷிங் ஒன்று சொன்னா அடுத்த பக்கம் டொய்லெட்டை ரெடி ஆக்கி வைக்கணும் ஓடுறதுக்கு. குர்ஆன்ட அரபை கொண்டு போய் கொஞ்சம் ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை தாண்டி என்ன ஒரு வசனத்தை கொடுத்து இதுக்கு நீங்க கொஞ்சம் தர்ஜுமா செய்யுங்கோ, உங்களோட சிங்கள தர்ஜுமாவை பார்க்காம பிஜேட தர்ஜுமாவை பார்க்காம கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கோண்டா, அவருக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்றாரு, இவருக்கெல்லாம் அரபே தெரியாது, அரபுல பூஜ்யம், இவர பெரிய ஆலிமன் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு லைப்ரரிக்கு கூட்டி போயிட்டு பாருங்க, அவர் கிதாபுல கொடுத்து பாருங்க, புகாரிட்ட அரபை கொடுத்து பாருங்க, அவர் வாசிக்கிறாரா இல்லையாண்டு தெரியும், அரபு தெரியாதவங்க எல்லாம் நீங்க ஆலிம்கள் என்று சொல்லாதீங்க, நினைக்காதீங்க என்று முர்ஷித் அப்பாசி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணியை ஒரு தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க பார்த்தாங்கன்னு வருது தானே, இதை விபச்சாரமாக காட்டி, இதை வந்து காட்டு பங்களாண்டு காட்டி, அநாகரீகமாக ஹதீஸை விமர்சிக்கிற இந்த வழிகேடர்களுக்கு அந்த புகாரில வர அரபு ஹதீஸை பிறட்டி இந்த அரபை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்களேன்னு கேளுங்க பார்க்க. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கையில இன்றைக்கு மைக்குக்கு முன்னால நின்று கொண்டு ஹதீஸ் மறுப்பு கொள்கையை பேசுறவரு பேரன் சொல்லிடும் ஒரு தடவை அறிஞர் அல்லாமா படித்த பண்டிதர் அப்துல் ராசிக். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு அறிஞர், இவருக்கு அரபு தெரியாது, இவருக்கு அவரை நம்பி அவர பின்னால ஜாஹில்ட பின்னால போய் வழிகெடுக்கிற வழிகெடு கெட்டு போற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அவரை கூட்டி கொண்டு போய் ஒரு அரபு லைப்ரரிக்கு போய் குர்ஆன்ட அரபு தர்ஜுமா அரபை கொடுங்க வாசிக்க சொல்லி, புகாரி அரபை கொடுங்க வாசிக்க சொல்லி, புகாரிக்கு கடலளவு விழுக்கம் எழுதப்பட்ட ஒரு ஃபத்ஹுல் பாரி
கொடுங்க, முஸ்லிமிட விளக்கத்தை கொடுங்க, வாசிச்சு பார்க்க சொல்லுங்க. அந்த அறிஞர்கள் எவ்வளவு தூய்மையாக ஹதீஸுகளை அணுகினாங்கன்னு பார்க்க சொல்லுங்க. அவருக்கு அரபுலு பூச்சியம். இவரைத்தான் நாங்க ஆலிமா நினைச்சுக்கோ. நல்லா விளங்குங்க, இவர் பிஜே எதையெல்லாம் வாந்தி எடுப்பாரோ அதையெல்லாம் திருப்பி நக்கி வாந்தி எடுக்கிறவர் யாரு? அப்துர் ரஹசிக்கே அல்லாமல் எந்த விதமான சுய ஆய்வோ சுய அறிவோ அற்ற ஒரு மடையன். அன்பிற்குரியவர்களே, இப்ப இங்க நம்முடைய விவாத பொருள் என்ன? அப்துர் ராசிக்கு அரபு தெரியுமா தெரியாதா? அப்துர் ராசிக் படித்தவரா இல்லையா? அப்துர் ராசிக் ஆலிமா இல்லையா? இதுதானா விவாத பொருள்? இதையா இவ்வளவு காலம் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விவாத பொருள் என்ன? அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள், அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானதா வந்தா என்ன பண்ணுவது? முரண்படாத விளக்கம் கொடுக்க பாக்குறோம், முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது, தெளிவாக ஒன்றோடு ஒன்று மோதுது. இந்த நிலையில சஹியான நிலையில் வந்ததனால் இந்த செய்திகளை முரண்பாடுடன் ஏற்றுக்கொள்வதா, அல்லது நம்பகத்தன்மையில நம்பர் ஒன் இடத்துல இரண்டாம் மூன்றாம் 99ஆம் 100ஆம் என்ற இடமே இல்லாத எல்லா வகையிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிவிப்புகளை நிறுத்தி வைப்பதா, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா, மறுப்பதா, தூக்கி எறிவதா? இதான கேள்வி, இதான விவாத பொருள். இதுக்கு தானே நாங்க விவாதிக்கணும், இதை தானே பேசணும். இதை விட்டுட்டு அப்துர் ராசிக்கின் ஞானம் என்ன, அவருடைய பாண்டித்தியம் என்ன, அவருடைய டேலண்ட் என்ன, அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு அரபு தெரியுமா தெரியாதா, புகாரிய பத்துல் பாரிய வாசிப்பாரா இல்லையா? இதையே மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மக்களுக்கு இதுதானா தேவை? எப்படி திசை திருப்புறாங்கன்னு பாத்தீங்களா? அந்த காலத்துல சுன்னஜமா அறிஞர்கள் எப்படி திசை திருப்பினாங்களோ, எப்படி திசை திருப்பினாங்க? பொதுமக்கள் ஹதீஸ கொண்டு போயிட்டு ஆதாரமா காட்டுற நேரத்துல, டேய் உனக்கு அரபு தெரியுமா, நீ எல்லாம் அந்த தஃப்ஸீர் கலைய படிச்சவனா, குர்ஆன் வசனத்தை நீ ஓதி காட்டுகிறாய், உனக்கு கிராத் தெரியுமா, உனக்கு தஜ்வீத் தெரியுமா, உனக்கு 14 கலை தெரியுமா என்று அந்த ஞானம் என்ற பேர்ல ஒரு புளியாணத்தை வச்சிருந்தாங்களே, அதை வச்சு கொண்டு ஒரு பம்மாத்து காட்டினாங்களே, மக்களை ஏமாத்தி கொண்டிருந்தாங்களே, அதே வேலைய அதே பாணியில அதே ஸ்டைல செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த சலஃபு வஹைராக்கள். முர்ஷித் அப்பாசி தான் அந்த சலஃபு வஹைராக்களுக்கு இந்த பட்டத்தெல்லாம் சூட்டுகிறார். சலஃபுகளுக்கு கொஞ்சமாவது மார்க் அறிவு இருக்கும் என்று பார்த்தா, சலஃபுகளுக்கு மார்க் அறிவு பூஜ்யம் என்பதற்கு மணிமகுடம் சூட்டக்கூடியவர் யார்? முர்ஷித் அப்பாசி அவர்கள். இவர்தான் சலஃபுகளை ஒண்ணும் தெரியாத புத்து மண்ணுகள் என்று சொல்லக்கூடியவர். என்ன அளவுக்கு இவர் யோசிக்கிறார் பாருங்க. அப்துர் ராசிக்கு எந்த அளவுக்கு உலக விஷயங்கள்ல ஞானம் இருக்குது, எந்த அளவுக்கு பட்டம் படிப்பு இருக்குது, அவருக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது, மார்க்கத்துல எந்த அளவுக்கு அவர் கரை கண்டு இருக்கிறார் என்றது எல்லாம் பேசுற விஷயங்களா? அதுக்குள்ள நான் நுழைய விரும்பல, அது தேவையில்லை. அதெல்லாம் பேசினாவது அது ஒரு மாதிரி இல்லையா? அது எங்களை பத்தியே நாங்க பேசிக் கொள்ளலாமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், ஸ்கிப் பண்ணிருங்க. எது தேவை? அப்துர் ராசிக்கு அறிவு இருக்குதா இல்லையான்றது இல்ல மக்களுக்கு தேவை. மக்களுக்கு தேவை எது சத்தியம் எது அசத்தியம் என்பது. எதுல சத்தியம் இருக்குது எதுல அசத்தியம் இருக்குது? அப்துர் ராசிக் தரப்பினர் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியமா, முர்ஷித் அப்பாசி தரப்பினர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியமா? இதுலதான் மக்களுக்கு தெளிவு வேணும். அறிவு ஞானம் என்றது யாருக்கு கூட இருக்குது யாருக்கு குறையா இருக்குது என்றத உரசி பார்க்கறது இல்ல மக்களுக்கு தேவையானது. எது மக்களுக்கு தேவையோ அதை பேசுவோம், அதை விவாதிப்போம். அப்துர் ராசிக்கு அரபு தெரியாது, இவர் அரபு தெரியாதவர், அரபுல பூஜ்யம் என்றீங்களே, உங்களுக்கு இந்த அரபு மமத தலைக்கடிச்சிருச்சு. அரபு மமத தலைக்கடிச்சது விளைவுகள் தான் இந்த பேச்சுக்கள். இவர் என்ன நினைச்சிட்டாரு? அரபு ஞானம் நிறைந்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அறிஞர்கள் என்று நினைத்து விட்டார். அப்படி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துல அறிவாளிகளாக அறிஞர்களாக யாரு போற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள்? அபுல் ஹிக்கம் என்று அழைக்கப்பட்ட அபு ஜஹல் தானே. அரபு ஞானம் நிறைந்தவனாக இருந்தால், அரபியில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால், அரபு லுகத்தை நன்கு அறிந்தவனாக இருந்தால், ஆனால் அவனுக்கு நபிகள் நாயகம் சூட்டிய பட்டம் அபு ஜஹல், மடமையின் தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள்.
இவர்கள் அரபு மொழியில் ஞானம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த சமூகத்திலே இவர்களை தான் அறிஞர்களாக நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் தான் மாமேதைகளாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இவர்கள் வேற்று மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இவர்கள் அரபு மொழியில் குறைந்த அளவு ஞானம் இருந்தவர்களாக இருந்தாலும், மார்க்க ஞானத்தால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்லாமிய அளவுகோலின் அடிப்படையில், இஸ்லாமிய பார்வையிலே அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவன் அல்ல அறிவாளி, மார்க்க ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவன் தான் அறிவாளி. இந்த அடிப்படை அறிவு இல்லாத ஜஹ்லுபசி முர்ஷித் அப்பாசி என்ன சொல்கிறார், அப்துல் ராசிக்கு அரபு தெரியாது. மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, சத்தியத்தை முன்வைப்பதற்கு தேவையான போதிய அரபு ஞானம் என்னிடம் இருக்கிறது. அந்த ஞானம் இருந்தா போதும் தானே, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்குரிய அந்த அரபு ஞானம் என்னிடம் இருக்கிறது, அது எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, அல்ஹம்துலில்லா. இதை தாண்டி அரபு தெரிந்தால்தான் ஞானிகள், அரபு மொழி தெரிந்தால்தான் அறிவாளிகள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், அரபு உலகத்துல பொதுமக்கள் எல்லாம் அப்ப அறிஞர்களா? அரபு பேசுறவன் எல்லாம் அறிஞர்களா? அரபு பேசுற கிறிஸ்தவன் இருக்கிறான் அவன் அறிஞனா? அரபு பேசுற யூதன் இருக்கிறானே அவனும் அறிஞனா? இப்ப முர்ஷித் அப்பாசிட பார்வையில மார்க்கம் தெரியுமா தெரியாதான்றது பத்தி அறிவாளிகளை முடிவெடுப்பதில்லை, அறிஞர்களை முடிவெடுப்பதில்லை. எதை வச்சு முடிவெடுக்கணும்? அரபு ஞானம், அரபு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது அதை வச்சுதான் முடிவெடுக்கணும் என்பது முர்ஷித் அப்பாசிட அளவுகோல். இந்த அளவுகோலின் படி யூதர்கள் இருக்கிறார்கள் அரபு தெரிஞ்ச, அவர்களையும் இவர் அறிஞர் இப்ப சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அரபு தெரிஞ்ச, அவர்களையும் அறிஞர் இப்போ சொல்லுவாரு. இதுதான் ஒரு ஞானமா? இதுவே ஒரு ஞான சூனியம் என்பதற்கு ஒரு ஆதாரமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இப்ப அரபுல கர கண்டவர் என்றுதானே தன்னை முர்ஷித் அப்பாசி சொல்லிக் கொள்றார். அவருக்கு இப்ப ஒரு சவால் விடுற, நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு மதரசாக்கள்ல போய் குப்பை கொட்டி கொண்டு, எந்த அளவுக்கு மதரசால நீங்க அரபுல தேர்ச்சி பெற்றீங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதையெல்லாம் பேசுறதுக்காக நான் வரவில்லை, எனக்கு அவசியமும் இல்லை. படித்தவனுக்கு, பட்டம் பெற்றவனுக்கு ஒரு மொழி என்பது ஒரு சாதாரண விஷயம். ஒரு மொழிய தேர்ச்சி பெற்றவனுக்கு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்றது மிகப்பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அது பெரிய ஒரு இமாலய மலையே தாண்ட விஷயமா நீங்க காட்டலாம், நமக்கெல்லாம் அது பெரிய மேட்டர் கிடையாது. சாதாரணமா கடந்து கொண்டு போயிட்டு கொண்டே இருப்போம். நீங்க உங்களை இப்ப அரபு ஞானி என்று தானே சொல்றீங்க? அந்த அரபு ஞானி, நீங்க எந்த அளவுக்கு மதரசால குப்பை கொட்டி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அரபுல தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்கன்றத இன்ஷால்லா நான் நிரூபிச்சு காட்டுவேன். நான் சவால் விடுகிறேன். நான் மூன்று புத்தகங்களை கொண்டு வருவேன். அந்த மூன்று புத்தகங்களுடைய பெயர்களை சொல்வேன். ஆனா அந்த புத்தகங்களுடைய பக்கங்களை சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு பொது மேடைக்கு வர வேண்டும், நீங்கள் மாத்திரம் வர வேண்டும். நீங்க வந்து நான் சொல்ற அந்த மேடையோட பக்கங்களுடைய நம்பரை சொல்லுவேன். அந்த பக்கங்களை திக்காமல் திணறாமல் முக்காமல் வாசித்து காட்ட வேண்டும். சரியா நீங்க உச்சரிப்பு வைக்கணும், சரியா நீங்க மொழிபெயர்ப்பு வைக்கணும், சரியா நீங்க விளக்கம் சொல்லணும். ஒரு தவறு உங்ககிட்ட நிகழக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அரபு ஞானி என்றதை நாங்க ஒத்துக்கொள்வோம். அப்படி செய்யலையா, நீங்க அரபுல மக்கள் இந்த ஹா ஹி ஹூ சொல்லிக்கொண்டு ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று பேர்வழி என்பது நிரூபணமாகிவிடும். புத்தகங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மதரசா பாட புத்தகங்கள்ல வரக்கூடியதுதான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அல் குத்துபி, அல் மாருதி, தஸ்ரீஹுல் அஃப்லாக், மூணு புத்தகங்கள கொண்டு வருவேன். கொண்டு வந்து அதுல பக்கங்களை சொல்றேன். முக்காம, மோதாம, திணறாம, தடுமாறாம முர்ஷித் அப்பாசி வாசிச்சு காட்டணும், மொழிபெயர்ப்பு செஞ்சு காட்டணும். காட்டலையா, நீங்கெல்லாம் சோ காட்டுறவங்க, மக்களை ஏமாத்தி மொழியிட பேர்ல அரபு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களை நோக்கி ஒரு மக்கள் கூட்டத்தை தக்க வச்சுக்கொள்ள பாக்குற ஏமாற்று பேர்வழிகள் என்பது நிரூபணமாகுமே தவிர, அரபு வச்சு நீங்க என்னத்தை சாதிச்சீங்கன்னு கேக்குற. இலங்கை திருநாட்டுல உங்களுடைய அரபு ஞானத்தை வைத்து மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை நீங்க எடுத்து சொன்னீங்களா? அவர்களை நேரடியாக களத்தில் சந்தித்தீர்களா? புத்தகங்களை எழுதி வெளியிட்டீர்களா? மாற்று மதத்தவர்களுக்கு சிங்கள மொழியில், தமிழ் மொழியில்,
அவசியமான கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டீர்களா? ஒண்ணும் இல்ல, சும்மா ஜும்மாவை பண்ணினா, ஒரு பயானை பண்ணி விட்டா நீங்கள மார்க் அறிஞர்களா? உங்களுடைய மார்க் அறிவு எந்த அளவுக்கு பூஜ்யத்திலும் பூஜ்யமாக இருக்கிறது என்பது இதுல இருந்து விளங்குது. அல்லாத அருளால நாம் பெற்றுக்கொண்ட ஞானத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இந்த சமூகத்துக்கு எதை செய்யணுமோ அதை காலா காலமாக செய்து கொண்டிருக்கிறோம், இனியும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுத்தால செய்யறதுக்கு போதுமான அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் அருளால தந்திருக்கிறார். இன்னும் நாங்க டெவலப் ஆகும், இன்னும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சமூகத்துக்கு, இந்த சமூகத்தை இன்னும் மார்க்க கல்வியில ஒரு மேல கொண்டு வர்றதுக்குரிய ஒரு தியாகத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேற்கொள்வோம். நீங்க சொல்ற இந்த அரபு வித்த நம்ம கிட்ட காட்ட வராதீங்க அன்பிற்குரியவர்களே. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, அரபு ஞானம் நிறைந்த ஒரு பெரிய மாமேதையாக தன்னை காட்டிக்கொண்ட முர்ஷித் அப்பாசி அவர்கள் ஜஹலு பசித்து என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கவிதையை கொண்டு வந்து பாடுறாரு. இப்ப இவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் போயிருச்சு, ஜஹலு முரக்கபு கவிதை இதான் மார்க் ஆதாரமாக இருக்குது. மார்க் ஆதாரமாக கண்டனிந்த குப்பைகளையும் என்ன செஞ்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் கடைசியா என்ன சொல்றாரு, மடமைத்தனம் ஒரு ஊரிலே தலைவிருத்து ஆடும் என்றால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளாக தெரியும் என்று ஒரு கவிஞர் கவிதை பாடியுள்ளார் என்று அதை தௌஹீத் மக்களுக்கு ஆதாரமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒன்று சொல்லுவாங்க, அரபுல சொல்லுவாங்க, ஒரு கவிதை உண்டு, ஒரு பழமொழி உண்டு, இதாமல் ஜஹலு ஹய்யம ஃபி பிலாதின், இதாமல் ஜஹலு ஹய்யம ஃபி பிலாதின், மடமைத்தனம் இருக்கிறதே, மடமைத்தனம் ஒரு ஊரிலே தலை விரித்து ஆட ஆரம்பித்து விட்டால் ரஐத உசூதஹா முஸிஹத் குரூதா. என்ன தெரியுமா சொன்னாங்க, சிங்கங்கள் எல்லாம் குதிரைகளாக மாற்றப்படும். அறிவு தலை கடிச்சிட்டு, மட்டமை தலை கடிச்சிட்டு, அறிவில்லாதவர்கள் ஒரு ஊர்ல பெரிய ஆளாவினா சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளா மாறிடும். இந்த கதை தான் நடந்தீங்க. மடையர்கள் மயக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அறிவில்லாதவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்களா? ஹதீஸ்ண்டா என்னண்டு தெரியாத மடையர்கள் எல்லாம் ஹதீஸ மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இவங்களை நம்பி போற கூட்டத்துக்கு குரங்குகளா, என்ன குரங்கெல்லாம் சிங்கமா மாறிக்கு. இப்ப இந்த தௌஹீத் மக்கள் எல்லாம் கவிஞர்களுக்கு பின்னாடி போறவங்க தானே, தௌஹீத் மக்கள் எல்லாம் கவிதைகளுடைய வரிகளை வச்சு மார்க்க விளக்கத்தை ஏற்றுக்கொள்றவங்க தானே. எதை யாருக்கு சொல்றோம் என்றதை தெரியாம மதரசா மாணவர்களுக்கு பாடம் நடத்துங்க, உங்க கவிதைகளை வச்சு பொதுமக்களுக்கு எதை ஆதாரமா சொல்றாருன்னு பாருங்க. கவிதையை சொல்றாரு, இந்த சொன்ன கவிதையாவது ஒரு உருப்படியான கவிதையா? இந்த சொன்ன கவிதைய அரபு முகமதை பிடிச்ச முர்ஷித் அப்பாசி என்ன சொன்னார் தெரியுமா? ராயித்த உசூதஹா முசிஹத் குரூதா என்று சொல்றத, அந்த ஊர்ல இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளா தெரியும் என்றத, ஒரு இடத்துல சிங்கங்கள் எல்லாம் குதிரைகளா தெரியும் என்றாரு, இன்னொரு இடத்துல குரங்குகள் எல்லாம் சிங்கங்களாக தெரியும் என்றாரு, இன்னொரு இடத்துல சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளாக தெரியும் என்றாரு. சிங்கங்கள் எல்லாம் குதிரைகளாக மாற்றப்படும் உண்டாங்க, சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளா மாறிடும், குரங்கெல்லாம் சிங்கமா மாறிக்கு. இப்ப முதல்ல இந்த கவிதையில வார, இந்த வரியில வார அரபி வார்த்தை என்னன்றதே சொல்லிக்கொள்ள தெரியாம உளறி கட்டி கொண்டு தடுமாறி கொண்டு மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய முர்ஷித் அப்பாசி அடுத்தவர்களுடைய அரபு ஞானத்தை பத்தி பேச வர்றாரு. இது அல்லாத்தார இழிவு. அடுத்தவனை விரல நீட்டும் போது அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்த இழிவுதான் இது. அரபு ஞானத்தை காட்ட போய் அரபு புலியாக நின்று அவர் தன்னை காட்டிக் கொண்டார் பாத்தீங்களா? இவர்களை போன்ற மமதை பிடித்தவர்களுக்கு இப்படிதான் இழிவுகள் ஏற்படும். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரிதான் இருநிலைக்கு அவர்களை தள்ளி விடுவார்கள். இதை பார்க்கிறோம். அடுத்தது இத சொன்ன கவிதையாவது அறிவுக்கு பொருந்துற ஒரு கவிதையா? இதை இவர் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விமர்சனத்துக்கு மறுப்புக்கு சொல்றோம், இது சரியானது தானா என்று கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா? அறிவுல ரெண்டு வகை இருக்குதுங்க. பொதுவா அந்த மந்திக்கு லஜிக் படிச்சு கொடுக்கும் பொழுது இதை சொல்லி கொடுப்பாங்க, இரண்டு விதமான அறிவு இருக்குது. ஒன்று பதீஹி என்று சொல்லக்கூடிய அறிவு, இன்னொன்று நளிரி என்று சொல்லக்கூடிய அறிவு. பதீஹி என்று சொன்னால் தெல்ல தெளிவான நிரூபணமான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த மாற்றமும் இல்லாத ஒரு அறிவு, ஒரு விஷயம் அதை பற்றிய அறிவு. உதாரணத்துக்கு நெருப்பெண்டா சுடும், இதுல வந்து
அறிவாளிக்கும் நெருப்பு சுடும் என்பது தெரியும், அறிவு கம்மியானவனுக்கும் நெருப்பு சுடும் என்று தெரியும், அறிவே இல்லாத சுத்த மடையனுக்கும் நெருப்பு சுடும் என்பது தெரியும். இதுதான் இல்மு பதி என்று சொல்வது. தெளிவான, நிதர்சனமான, நிரூபணமான, வெளிப்படையான, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவு. இன்னொரு அறிவு இருக்குது, இல்முடை நலிரி என்று சொல்லக்கூடியது. அதாவது சிந்தனை செய்தால் விளங்கக்கூடிய அறிவு. கொஞ்சம் சிந்திக்கணும், ஒரு கருத்துக்குள்ள நுழையணும். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்றால் சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்த ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கவும் செய்வான். அல்லது ஒரு நாட்டுல ஒரு பொருளாதார கொள்கை முடிவுன்னு சொல்றான், அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார முடிவு, ஒரு வரியை விதிக்கிறான், அதை ஒருத்தன் சிந்திச்சு சரி அண்டுவான், இன்னொருத்தன் சிந்திச்சு தவறு அண்டுவான். அப்ப இது வந்து இல்மு நலிரி என்று சொல்லக்கூடிய அறிவு, சிந்தனை செய்து விளங்கக்கூடிய அறிவு. இந்த அறிவு கொஞ்சம் சாப்பான புத்தி உள்ளவங்க தான் விளங்கும், மடையனுக்கு விளங்காது, முட்டாள் பயலுக்கு விளங்காது. கொஞ்சம் அறிவு இருக்கணும், சிந்தனை செய்யக்கூடிய சக்தி ஆற்றல் இருக்கணும், அவன் தான் இது சரியா இல்லையான்றத முடிவு செய்வான், சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வருவான். அப்ப இந்த மாதிரி அறிவுல ரெண்டு இருக்குது. இப்ப இவர் சொன்ன இந்த கவிதையில வரக்கூடிய ராயத்த உசூதஹா முசிஹத் குருதா என்று சொல்கிறாரே, ஒரு ஊர்ல சிங்கங்கள் எல்லாம் குரங்குகளாக தெரியும் என்று சொல்கிறாரே, இது அடிமட்ட முட்டாளுக்கு கூட இப்படி நடக்குமான்னு கேட்கிறோம். இது இல்மு பதியில உள்ளது, பதியான இல்மு, தெள்ள தெளிவான இல்மு. ஒருத்த யானையை பார்த்தா யானைன்னு தான் சொல்லுவான், அவன் அறிவாளியா இருந்தாலும் சரி, அறிவு கெட்ட முண்டமா இருந்தாலும் சரி. யானையை பார்த்து பூனை அண்டுவானா, யானையை பார்த்து கழுதை அண்டுவானா, சொல்ல மாட்டான். இதுக்கெல்லாம் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு தேவையில்லை. சாதாரணமான ஒரு மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கூட யானை யானை தான், பூனை பூனை தான், சிங்கம் சிங்கம் தான், கழுதை கழுதை தான் என்பது தெரிய வரும். இந்த கவிதையில என்ன சொல்லுது, மடமை வெளிப்படுத்தப்பட்டால் அது ஊர் முழுக்க பரவினா பாக்குறவன் எல்லாம் சிங்கத்தை வந்து குரங்கா பாப்பானா, சிங்கம் எப்பயாவது குரங்கா விளங்குமா? அந்த பார்வையில ஒரு மடையன் வந்து சிங்கத்தை பார்த்து எப்பயாவது குரங்கன்னு சொல்லுவானா? அப்படி சொல்வதாக இருந்தால் அவன் மனநோயாளியாக இருக்கணும். மனநோயாளி ஒருவனே தவிர வேறொருத்தன் சிங்கத்தை பார்த்து குரங்கெண்டெல்லாம் சொல்லவே மாட்டான். இது பச்சை முட்டாள்தனமான, எந்த பொருத்தமும் இல்லாத, கொஞ்சமும் அறிவு இல்லாத ஒரு கவிதையா இல்லையா? எவனோ ஒரு முட்டாள் பயல் ஒரு கவிதையை எழுதி வச்சிருக்கிறத இந்த ஜஹல் பசீத் என்ன பண்றாரு, தெள்ள தெளிவான முட்டாளா இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு, அதை எடுத்து ஆதாரமா காட்டி மடமை தலைவிரித்து ஆடினால் சிங்கங்களும் குரங்குகளாக தெரியும். உங்களுக்கு அப்ப சிங்கம் எல்லாம் குரங்கா விளங்குதோ? இப்படி யாருக்காவது விளங்குமா? பிசம் கொட்டுவ இருக்குது, பிசம் கொட்டுவ, அதுல இருக்கிறவனுக்கு வேணுமெண்டா மாறி மாறி விளங்கும். முடிச்சுதாசிக்கு அப்படி விளங்குதோ தெரியல. அப்படின்னா நீங்களும் போயிட்டு உடனே அட்மிட் ஆக வேண்டி வந்துடும். இந்த மனநோயாளிகளுக்கே தவிர மற்றவனுக்கு பதிலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அது அப்படியே தான் விளங்கும். சிந்தனை செஞ்சு விளங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுதான் அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் என்று கருத்து சொல்லுவான். இது பதீகியான ஒரு இல்மு. இதுல போய் சிங்கம் குரங்கா விளங்கிச்சான், குரங்கு சிங்கமா விளங்கிச்சான், சிங்கம் குதிரையா விளங்கிச்சான் என்று மாறி மாறி இப்ப உங்களுக்கு விளங்குதுன்னு விளங்குது. அதுல இருந்து நீங்க என்ன ஆயிட்டீங்க, உங்க வாதப்படி நீங்க தான் இப்ப ஜாகில் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தான் ஜாகில் என்ற நிலைமை வந்துருச்சு. ஏன் நீங்க சொன்ன கவிதையில சிங்கம் குரங்கா விளங்கும் என்று சொல்லிட்டு உங்களுக்கு திடீரென்று அது குதிரையா மாறிச்சேன், திடீரென்று குரங்கு சிங்கமா விளங்கும் என்று மாறிச்சேன். சிங்கம் குரங்கா மாறும் என்று கவிதை சொல்ல குரங்கு சிங்கமா மாறும் என்றீங்க, சிங்கம் குரங்குமாய் விளங்கும் என்று கவிதை சொல்ல சிங்கம் குதிரையா விளங்கும் என்று சொன்னீங்க. இப்ப மாறி மாறி விளங்குது யாருக்கு, முர்ஷித் அப்பாசிக்கு. இப்ப முர்ஷித் அப்பாசியுடைய கவிதை முட்டாள்தனமான ஒரு கவிதை. அந்த துபாக்கூடு கவிதையில வரக்கூடிய முட்டாள்தனமான கருத்திலையும் என்ன விளங்குது, முர்ஷித் அப்பாசி போன்றவர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் விளங்குது. அல்லாஹ் எப்படி நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்கன்னு பாத்தீங்களா? இந்த வாய் சவடால் விடக்கூடிய முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சொல்கிறோம், உங்களுடைய இந்த பூச்சாண்டிகளுக்கு நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. இந்த சத்திய கருத்தை நிலைநிறுத்துவதற்காக முன்வந்த அல்லாஹ்வின் அடியார்களாகிய நாங்கள்
உங்களுடைய இந்த திசை திருப்பக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓடி போறவங்க இல்லை. இப்பையும் சொல்கிறேன், இதே முர்ஷித் அப்பாசி தயாராக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த விவாதத்துக்கு நான் தயார். ஆனால் முர்ஷித் அப்பாசியுடைய வாதத்தின்படி, முர்ஷித் அப்பாசியின் கொள்கையின்படி, முர்ஷித் அப்பாசியின் புரிதலின்படி, முர்ஷித் அப்பாசியின் மனத்தளத்தின்படி மாற்று கருத்து சொல்லக்கூடியவன் மடையனாக இருக்கும் நிலையில் அத்தகையவர்களுடன் விவாதம் செய்யக்கூடாது, தர்க்கிக்க கூடாது, சலான் சொல்லி விலக வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து என்று சொன்ன முர்ஷித் அப்பாசி அவர்களே, இதோ உங்களுக்கு சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.